நான் அதிக தயக்கத்தோடு வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இருக்கிறீர்கள். நான் உங்களை காட்டிலும் அனுபவித்திலோ அறிவிலோ உயர்ந்தவள் அல்ல எந்த விதத்திலும். ஆகையினாலே ஏதோ உங்களுக்கு போதிப்பதாக நான் இங்கே வராமல் எனக்கு தெரிந்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மட்டுமே வந்திருக்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்தால் தயவுசெய்து மன்னித்து விடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் குடும்ப காரியம் என்று பேசும் பொழுது அநேக சிக்கலான காரியங்கள் உண்டு. ஒருவரை மனதிலே வைத்து நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆனால் அடுத்த வீட்டிலே அதற்கு எதிர்மாறான காரியமாக இருக்கும். அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் வீட்டு நிலைமை எனக்கு தெரியாது. மாமியாரை பற்றி எழுதினால் மருமகள் எல்லாம் என்னிடத்திலே சாடுகிறார்கள், அதை எப்படி நீங்கள் மாமியாரை உயர்த்தி பேசலாம் என்று சொல்லி. சரி, மருமகளை கொஞ்சம் நல்லா பேசலாம்னு சொன்னால் மாமியாரெலாம் எனக்கு லெட்டர் எழுதுறாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் மருமகளுக்கு இவ்வளோ இடம் கொடுத்து பேசுவீங்கன்னு சொல்லி. ஆகையினாலே இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் என்று நான் முழுவதுமாக அறிந்து தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். தயவுசெய்து தவறுகளை மன்னித்து விடும்படியாக நான் உங்களை மறுபடியுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். செய்திக்கு செல்லும் முன்பாக திருமணமாகாத யாராவது இருப்பீர்களானால் தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். சரி, எல்லாரும் போய்விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஒரு குடும்ப முகாம் நடந்தது. அந்த குடும்ப முகாமிலே நாங்கள் சில ஃபார்ம் எல்லாம் கொடுத்து நீங்கள் எல்லாம் நிரப்பி கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் எல்லாரும் ரொம்ப மனதை திறந்து எழுதியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் பெயரை நீங்கள் எழுதல் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டபடியினால் எல்லாரும் தைரியமாக கணவனை சாடி இருக்கிறார்கள், மனைவியை சாடி இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இப்படி எழுதும்போது தான் உண்மையான காரியங்கள் நமக்கு தெரிய வரும். இல்லாவிட்டால் நாம் ஒன்றை நினைத்து கொண்டு இருப்போம், அது வேறு கதையாக இருக்கும். ஆனால் அப்படியே வெளிப்படையாக அநேகர் எழுதியதை குறித்து நான் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாட்களிலே இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்த்து வைத்து நான் வாசித்து கொண்டிருந்தேன். வாசிக்கும் போதே திடீரென்று நான் அதிகமாக துக்கமாவேன், திடீரென்று சிரித்து விடுவேன். ஏனென்றால் ஒரு சகோதரன் இப்படி எழுதியிருக்கிறார், எனக்கு திருமணமாய் 2 வருஷமாய் கூட என் மனைவியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. நான் அதிகமாய் சிரித்தேன். ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு திருமணமாய் 25 வருடமாகியும் நாங்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது நான் நினைத்தேன், இன்னொரு 20 வருஷம் கூட கழித்து கூட இவர் இப்படித்தான் எழுத போகிறார் என்று சொல்லி இவருக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நான் சிரித்து கொண்டேன். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது குடும்பங்களிலே இருக்கிற சிக்கல்கள் என்னவென்று சொல்லி எனக்கு கொஞ்சம் நன்றாக புரிய ஆரம்பித்தது. ஓஹோ, இந்தந்த காரியங்கள் தான் இன்றைய குடும்பங்களை அதிகமாக பாதிக்கிறது என்று சொல்லி. ஆகையினால இவர்கள் எழுதி இருக்கிற சில காரியங்களை குறித்த இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். முதலாவதாக இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பம். ஏங்க நீங்கள் கொஞ்சம் மசாலா அரைச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனைவி கத்துவாங்க. என்னங்க பிள்ளை துணியெல்லாம் அழுக்கா போச்சு, கொஞ்சம் துவைச்சி மாற்றக்கூடாதா, நான் தான் வேலைக்கு போகிறேன், இல்லை காலையில் ஓடணும்ல. இப்படியாக சொல்லும்போது கணவனுக்கு ரொம்ப கஷ்டம். நான் என்ன மசாலா அரைக்கவா பிறந்திருக்கேன் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். மனைவி என்ன நினைக்கிறாள், நானும் தான் காலையில் வேலைக்கு போகிறேன், நானும் தான் சாயந்தரம் வரேன், ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் நம்ம வேலை செய்கிறோம், வீட்டில் வந்தால் நான் மட்டும் செய்யணும், நீங்கள் உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கணுமா டிவி பார்க்கணுமா, இது மனைவியினுடைய வேலை. இப்படியெல்லாம் நாம் உலகத்திலே நடக்கிறதை பார்க்கும் முன்பாக முதலாவது நாம் வேதத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்தபடியாக நாம் உலகத்திலே நடக்கிறதை பார்த்து ரெண்டையும் ஒன்றாக பொருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். வேதத்திற்கு வரும்போது வேதம் கணவனுக்கு கடமைகளாக சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று பார்த்தால், முதலாவதாக குடும்பத்தை போஷிப்பது கணவனுடைய கடமை என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. வேதத்தின் முதல் பக்கங்களில் தானே ஆண்டவர் என்ன சொன்னார், ஆதாமே இனி நீ ஜாலியாக தோட்டத்தில் பழம் பறித்து சாப்பிட்டுட்டு கேரட்டை பறித்து தின்னுட்டு அலைய முடியாது, நீ என்ன செய்யணும், வெளியே போய் நன்றாக பாடுபட்டு உழைத்து நீ சம்பாதித்து சாப்பிட வேண்டும். அப்படி சொல்லி ஏவாள் என்று சொல்லி அதிகமாய் சாப்பிடுகிற கண்ட நேரத்திலே சாப்பிடுகிற ஒரு பெண்ணையும் அவருக்கு துணையாக கொடுத்து விட்டார். ஆதாம் இனி தனக்கு மட்டுமல்ல ஏவாளுக்காகவும் சேர்ந்து அவன் பாடுபட வேண்டும். ஆனால் பெண்ணுக்கு என்ன கொடுத்தார், இனிமேல நீ இப்படியே பழத்தையும் இதையும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்காத, அந்த காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ சமைக்கணும்,
நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் சமைக்க வேண்டியதில்லையே, தோட்டத்தில் ஜாலியாக பறித்து சாப்பிடலாமே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பேன். ஆண்டவர் அந்த நாளில் தானே அவங்கவுங்க வேலையை பிரிச்சிட்டார். அப்போது ஒரு கணவன் வந்து வெளியே போகணும், பாடுபடணும், சம்பாதிக்கணும், அதை கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் பராமரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு சகோதரன் இப்படி எழுதியிருந்தார், நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், என் மனைவியும் பிள்ளைங்களும் சாப்பிடணுமா என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சில கணவன் கூட இப்படி நினைக்கிறாங்களா? ஆமாம் சகோதரரே, கணவனுக்கு கடவுள் கொடுத்த வேதம் கொடுக்கிற கட்டளை இதுதான். நீங்கள் தான் குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எபேசியர் 5வது அத்தியாயத்தில் 28வது 29வது வசனத்திற்கு வாருங்கள். பாருங்க, எப்படி தன்னை போஷிக்கிறானோ, தனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி எப்படி வாங்கிக்கிறானோ, தனக்கு ஒரு நல்ல ஒரு பெட் வேணும்னு சொல்லி விரும்புகிறானோ, அதே போல மனைவியையும் யார் தான் போஷிக்கணும்? மனைவி தனக்குரிய காரியங்களை பார்த்து கொள்ள வேணும்னு பைபிள் சொல்லலை, கணவன் தான் அவளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. இரண்டாவதாக கணவனுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், எபேசியர் 5:23 பாருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். மனைவிக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கே அவன் தலைவனாக இருக்கிறான். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்படியாக ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை போய் இது எப்படி, இந்த காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது எனக்கு தெரியாது, அவங்கள தான் கேட்கணும்னு சொல்லி அவர் சொல்லக்கூடாது. தலைவனாக இருக்கிறவர்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அடிப்படையான காரியங்கள் முதற்கொண்டு தெரிந்திருக்க வேண்டும். சில வீட்டில் போயிட்டு நாங்கள் கேட்போம், பிரதர் என்ன படிக்கிறான் உங்கள் மகன், ஏ இங்கே வா என்ன படிக்கிற சொல்லு அங்கிளுக்கு என்று சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மகன் என்ன படிக்கிறான்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கணவராக நீங்கள் இருப்பீர்களானால் அதாவது பெரும் தவறு, குடும்பத்தை நீங்கள் சரியாகவே நடத்த முடியாது. ஒரு மகனோடு மகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். என்ன படிக்கிறார்கள், அவர்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன கஷ்டம், டீச்சர்ஸோட என்ன பிரச்சனை, வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா, ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறா, இப்படியாக தலையாக இருக்கிற கணவன் குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் நுணுக்கமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல அநேக கணவர்மார் தவறுகிறார்கள். அவர்கள், நான் காலையில் போய் வேலை செய்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், சாயந்தரம் 5 மணிக்கு தான் வரேன், அதுக்கு பிறகு பிள்ளைங்களோட உட்காந்து என்னால் மாரடிக்க முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் மாரடிக்க வேண்டாம், சந்தோஷமாக பிள்ளைங்களோட நேரம் செலவழிங்க, பிள்ளைங்களோட விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க, ஒரு நல்ல கேசட்டு டிவியில் பார்க்கலாம். ஒரு வேளை ரொம்ப டயர்டாக இருக்குமானா, அப்போ கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளி விளையாட்டு ரொம்ப நல்லது. பிள்ளைகளோட நேரம் செலவழிங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்க, ஷாப்பிங் கூட்டு போங்க, இல்லை மார்க்கெட்டுக்கு தான் போகிறீங்கன்னா சும்மா கூட கூட்டிகிட்டு போங்க, உட்காந்து பேசுங்க, பார்க்குக்கு போங்க, எத்தனையோ காரியம் செய்யலாம். பிள்ளைங்களோடு கூட மனைவியோடு கூட நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நீங்கள் தலையாக இருக்கிறீர்கள். 3வதாக அவங்களுடைய கடமை என்ன? அவர்கள் ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறீர்கள். நீ புருஷர் என்னவாக இருக்கிறார்கள்? ஒரு பிரதான ஆசாரியன் போல இருக்கிறீர்கள். 1 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தை பாருங்கள், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இது யாருடைய பொறுப்பு? தகப்பனுடைய பொறுப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக தலைவர்மாருக்கு ஒரு பெரிய சந்தேகம், பிள்ளைங்களை கூட நான் தான் கவனிக்கணுமா, அப்புறம் இவன் என்னத்துக்கு தான் இருக்கிறா வீட்டில், தெண்ட சோறு சாப்பிட்றான். அப்படி இல்லை சகோதரனே, உங்கள் மனைவியும் பிள்ளைங்க கவனிக்கணும் உண்மை, ஆனால் அவங்க வேறு விதத்தில் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அந்த பிள்ளையை கீழ்ப்படிய பண்ணுகிறவர்கள் யார், அதை தகப்பனுடைய பொறுப்பு. இந்த வசனத்திலேருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், இயற்கையாக பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, சொன்ன உடனே செய்ய மாட்டாங்க, 4 தரம் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய பண்ண வேண்டுமா? அவர்கள் கீழ்ப்படியாவிட்டாலும் சரி, என்ன பண்ணுறது, நமக்கு வந்தது இதுதான் தருத்திரம், அப்படி சொல்லி நீங்கள் விடுறதுக்காக அல்ல, கீழ்ப்படியவை பண்ண வேண்டும், அடிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், திட்ட வேண்டும். இந்த பொறுப்பெல்லாம் கணவனுடைய பொறுப்பு. இப்படியாக நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுடைய வீட்டை குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக,
ஆஃபீஸ்க்கு மாத்திரம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்போ நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போறீங்க? யாரோ வீட்டுக்கு வந்தா குட் மார்னிங் சொல்லு, நமஸ்காரம் பண்ணு, யார் சொல்லி கொடுக்கறது? தகப்பனுடைய கடமை. இது நல்லது இல்லைம்மா, இப்படி செய்யக்கூடாது, யாருடைய கடமை? தகப்பனுடைய கடமை. இதெல்லாம் தகப்பன்மார் செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, இதில் ஏன் இன்னைக்கு இவ்வளோ சிக்கல் வருகிறது என்று சொன்னால், ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு கணவன்மாரெலாம் என்ன நினைக்கிறாங்க, என் மனைவியும் கூட சம்பாதிக்க வேணும் என்று நினைக்கிறாங்க. ஏன் கணவன்மாருன்னு சொல்லணும்? பேச்சுலர்ஸை கேட்டு பாருங்கள், பொண்ணு பார்க்கலாம்ப்பா, உனக்கு எப்படி பொண்ணு வேணும்? எனக்கா ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற பொண்ணாக வேணும். அப்படியே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இதை எதை சொல்கிறேன்னு சொன்னால், கணவன்மார் கூட இன்றைக்கி மனைவிகளும் போகணும், சம்பாதிக்கணும், கை நிறைய பணம் கொண்டாடணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இதை நான் ஒரு பெரிய தவறுன்னு சொல்லி நான் குற்றம் சாட்டலை. ஏனென்று சொன்னால் இன்றைய தேவை அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் மனைவியை வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்துவீர்களானால், கணவன்மார் நீங்கள் இந்த மூன்று பொறுப்புகளையோடு கூட வீட்டிலையும் நீங்கள் உதவி செய்யத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு மனைவியால் சமாளிக்கவே முடியாது. ஒருவேளை மனைவி வந்து, அதை எப்படிங்க நான் வீட்டில் இருக்கிறது, வேலை செஞ்சால் தான் எனக்கும் மதிப்பு என்று சொல்லி அவங்களாக வேலைக்கு போனால், அப்போ வந்து மனைவி எனக்கு வேலை ஜாஸ்தின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காரணமே இல்லை. கணவன் சொல்லுவார், ஏமா அவ்வளோ கஷ்டப்படுற, வேலையை ரிசைன் பண்ணி தொலையன், இப்போ எனக்கு என்ன சம்பாத்தியமாக இல்லை, போதாதா நம்ம பணம் அப்படி சொன்னால் கூட, இல்லை நானும் சம்பாதிச்சா தான் எனக்கு மதிப்புன்னு சொல்லி மனைவி சொல்வாளானால், அப்போ நீங்கள் மசாலா அரைச்சி கொடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் உதவி செய்ய வேண்டாம். மற்றபடி மனைவியால் வெளியேயும் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். மனைவிகளுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்று தீமோத்தையோ 5வது அத்தியாயத்திலே உங்கள் வேதத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். அதில் 10வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் அநேக பொறுப்புகள் இருக்குது. ரெண்டையும் நான் சேர்த்து பார்ப்போம். முதலாவதாக பிள்ளைகளை 10வது வசனம் பிள்ளைகளை வளர்த்து என்று சொல்லுகிறது. 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை பெறவும், வளர்க்குறதுக்கு முன்னால் என்ன வருது, பெறவும். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு பிள்ளை பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? வேலை போயிடும், அதனால் இப்போ வேண்டாம், தள்ளி 30 வயசு ஆயிடுது. அப்புறமா கஷ்டத்தோடு ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு பிள்ளை போதும், அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம். எவ்வளவோ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், ஒரு பிள்ளை வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை, குறைந்தபட்சம் 2 பிள்ளைங்களாவது இருக்கணும், 3 பிள்ளைங்களாவது இருக்க வேணும். ஏனென்று சொன்னால், ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளை வந்து ரொம்ப தனிமையில் கடந்து வாடுது. சரி, என்னை பார்த்து சிலர் சிரிக்கிறாங்க, அதனுடைய காரணம் எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கு ஒரே மகா. அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நான் செத்து பிழைத்தேன் டெலிவரியோடு கூட. அப்போ அப்படி இருந்தோம் நான் சில என் கணவன் இடத்துல கேட்டேன், இல்லை எங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க இன்னொரு பிள்ளை இருக்கட்டும், அவங்க சொல்லிட்டாங்க நீ செத்துருவ, வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது, நீ செத்துருவன்னு சொன்னாங்க. மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குமானால் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாதப்போ 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறதுனால எங்களுக்கு, நான் இன்னும் அழுத்தி சொல்கிறேன், ஏன்னு சொன்னால் எங்கள் மகா பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப தனிமையில் வாடுவாள். இன்னொன்று யோசிக்கும் போது பாருங்கள், நீங்கள் வந்து இந்த இப்போ ஒரு பிள்ளை போதும்னு நினைக்கிறீங்க. சரி, நம்முடைய காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளையை அந்த உலகத்தில் இப்படி தான் விட்டுட்டு போகிறோம், தனியாக விட்டுட்டு போகிறோம். அதுக்கு ஒரு அண்ணன் வீடோ, ஒரு தங்கச்சி வீடோ, ஒரு தம்பி வீடோ, ஒரு கசின்ஸோ இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் நம்மளாம் நம்ம கசின்ஸ் வீட்டுக்கு போகிறோம், ஆனால் உங்கள் பிள்ளைங்க யார் வீட்டுக்கு அப்படி சொந்தமாக போக முடியும்? யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, பிள்ளைங்க 2-3 பேராக வளரும்போது நல்ல ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பேலன்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸாக வருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வீடே ஒரு வெறுப்பாயிரும், ஒரு கசப்பாயிரும். ஆகையினால பிள்ளைகளை பெற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஒரு கட்டளையாக சொல்லுகிறது. அதை நீங்கள் ஒரு பாரமாக நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை சந்தோஷமாக தேவனுடைய ஒரு ஈவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பிள்ளைகளை பெற்ற உடனே இந்த வந்துருச்சு பாரு, இதனால தான் என் வேலையே கெட்டு போச்சு அப்படி சொல்லக்கூடாது. சில தாய்மார் பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டே என்கிட்ட சொல்லுவாங்க, இது வந்ததுனால தான் என் வேலையே கெட்டு போச்சு. ஐயோ, அந்த மாதிரி தயசே சொல்லாதீங்க. உங்கள் வேலை பெருசு இல்லை, நமக்கு பிள்ளைங்க கர்த்தர் கொடுக்குற ஒரு சுதந்திரம், அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக வளர்த்து விடுகிறது
எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் 25 வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் இன்றைக்கி அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் 45-50 வயசில் நீங்கள் நிச்சயமாக ஐயோ எனக்கு 2 பிள்ளை இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நீங்கள் உணரதான் செய்வீங்க. ஆகையினாலே பிள்ளைகள் பெறுவதை நீங்கள் ஒரு கஷ்டமாக நீங்கள் நினைக்காதீங்க. மோசே உடைய நாட்கள் ரொம்ப கொடிய நாட்களாக இருந்தது. அந்த காலத்தில் ஏன் மோசையை பெற்றெடுக்க வேண்டும்? அந்த மோசே தான் அந்த இஸ்ரேல் புத்திரரை வெளியே கொண்டு வந்தான். நம்முடைய பிள்ளைங்க தான் நாளைய தலைமுறைக்கு ஒரு தலைவர்களாக வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் நடத்துகிற ஒரு பிள்ளைகளாக வர வேண்டும். ஆகையினாலே அதை ஒரு பாரமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. முக்கியமாக பெண்கள் பிள்ளை பெறுவதை ஒரு கஷ்டமாக நீங்கள் நினைக்கவே கூடாது. 2-3 பிள்ளைங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை வேலைக்கு போகலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுக்கிறது குறித்து நீங்கள் யோசிக்கலாம். 2வதாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். 10வது வசனத்தில் பிள்ளைகளை வளர்த்து என்று முதலாவதையே துவங்கிறது. ஆயினாலே பெற்றுவிட்டால் போதாது, அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும். சிலர் சொல்கிறாங்க, என்னைய அந்த பிள்ளைய தாய் மாதிரி கவனிக்கிறதுக்கு யாராவது இல்லையா? தாய் மாதிரி தாய் தான் கவனிக்க முடியும், வேற யாருமே கவனிக்க முடியாது. இன்றைக்கு வேலைக்காரரால் மற்றவர்களால் பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற கொடுமைகளை பார்க்கும் பொழுது பெண்கள்லாம் பிள்ளைங்களை பார்த்து வளர்த்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறது. பிள்ளைங்க சில பிள்ளைங்க எனக்கு லெட்டர் எழுதுறாங்க, அம்மா அப்பா மேலே அப்படி வெறுத்து கொட்டி எழுதுறாங்க. இன்னைக்கு சிங்கப்பூரில் ஒரு புதிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன தெரியுமா? பிள்ளைங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம், பெற்றோரை கவனிக்கிறது இல்லையா, கவர்மெண்ட் ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் பெற்றோர் எங்களை கவனிக்கலை, இன்னைக்கு நாங்கள் ஏன் அவங்கள கவனிக்கணும்? அப்படி ஒரு நிலைமை நம்முடைய தேசத்திற்கு வந்து விடாமல் இருக்கட்டும். பிள்ளைகளை அன்பு காட்ட வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை. அப்பா கண்டிப்பார், திட்டுவார், அடிப்பார், அரவணைக்கிறது யார்? 2 பேருமே இன்னைக்கு அடிக்கிறாங்க, ஏன் தெரியுமா? 2 பேரும் வேலை செஞ்சுட்டு களைப்பாக வர்றாங்க. இவர் 2 மொத்துன்னு மொத்துவார், இந்த அம்மா 2 மொத்துன்னு மொத்துவாங்க. அந்த பிள்ளை தான் என்ன செய்யும்? அப்போ அந்த பிள்ளைக்கு அன்பு காட்டுவதற்கு, வேதத்தையில் கதை சொல்கிறதுக்கு, போதிக்கிறதுக்கு, பொறுமையாக மடியில் வச்சு விளையாடுறதுக்கு ஒரு தாய் வேண்டாமா? அந்த தாய் வளர்க்குற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வதாக அவளுடைய கடமை என்ன? 14வது வசனத்தில் பாருங்கள், 5:14, வீட்டை நடத்த வேண்டும். வீட்டை நடத்துகிறது ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு. ஆகையினால ஒரு பெண் தன்னுடைய கணவன் இதெல்லாம் செய்ய வேணும், ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணணும் என்று சொல்லி அவள் எதிர்பார்க்கக்கூடாது. இதை வீட்டு காரியங்களை கவனிக்க வேண்டியது ஒரு பெண்ணுடைய பொறுமை கடமை. 4வதாக அந்நியரை உபசரிக்க வேண்டும். 10வது வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரருக்கு உபசரிக்க வேண்டும். 5:10. அடுத்தது கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறது. 7வது நற்கிரியைகள். இதெல்லாம் ஒரு பெண்ணினுடைய கடமை என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு வேலைக்கு போகிறதுனாலே அநேக பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே நேரமே இல்லாமல் போய்விடுகிறது. இதில் ரெண்டையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் சேர்ந்து வர்ற ஒரு காரியம் பிள்ளைங்களை கவனிக்கிற ஒரு காரியம். இதை கணவனும் மனைவியுமாக உட்கார்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். யார் வேதத்தை போதிப்பது, யார் பாடம் கற்றுக் கொடுப்பது? ஒருவேளை கணவன் அதிகம் படித்திருப்பவரானால் கணவன் பாடங்களை கற்றுக் கொடுக்க வேணும். மனைவி கர்த்தரை குறித்து வேதத்தை போதிக்க வேணும். இல்லாவிட்டால் மனைவி பாடம் கற்றுக் கொடுக்கலாம், கணவன் ஒரு ஆசாரியனாக பிள்ளைகளை தேவபக்திக்கு ஏதுவாக போதித்து நடத்தலாம். இந்த காரியங்களை நீங்களாக உட்கார்ந்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலே நீங்கள் சண்டை போடக்கூடாது. பெண்கள் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது, தேவன் ஆதாமை உண்டாக்கிவிட்டு பெண்களை எதற்காக படைத்தாய்? ஆதாமுக்கு உதவியாக இருக்கும்படியாக, துணையாக இருக்கும்படியாக படைத்தார். ஆகையினாலே ஒரு பெண் எவ்வளவுக்கு எவ்வளவு கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டுமோ, உதவியாக இருக்க வேண்டுமோ, அவ்வளவு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். கூடுமானால் அவள் தன்னுடைய வேலைகளையெல்லாம் முடித்து விட்டு கணவன் சாயங்காலம் வந்து கொஞ்சம் உட்கார்ந்திருப்பாரானால் அவரோடு கூட உட்காரவும் பேசவும், ஒருவேளை ஒரு மாதுளம் பழத்தை உரித்து விதைய கொடுக்கவும். ஆண்கள் பார்த்திங்கன்னா உரித்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதை உரித்து உரித்து அழகாக எடுத்து வச்சா தான் சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் எடுத்து வச்சா எவ்வளோ சந்தோஷமாக அந்த கணவன் சாப்பிடுவார்ல. ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போகிற அளவு நீங்கள் வந்து ரொம்ப வேலையை உங்கள் மேலே போட்டுக்காதீங்க. அதிகமான ஒரு தேவையில்லாத வேலைகள் எதுவோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு கணவனுக்கு என்னென்ன காரியங்களிலே நீங்கள் ஒத்தாசை செய்யலாம்,
என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே கணவன் மாறலாம், சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க, மாதுளம்பழம் உரிச்சு கொடுன்னு சொல்லாதீங்க. நீங்களும் மனைவி என்ன செய்யறான்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்னு சொன்னா மாத்தி மாத்தி இந்த பிள்ளைங்களுக்கு டயரியா வரும், ஃபீவர் வரும், ராத்திரியெல்லாம் தூங்கி இருக்க மாட்டா. அப்பனா கணவன் வந்து கொஞ்சம் ஒத்தாசை செய்ய வேண்டும். இதை குடும்பத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. சட்டம் போட்டு நாம் இந்த காரியங்களே நடக்க முடியாது. மனைவி எப்படி இருக்கிறாள், ஒருவேளை பலவீனமா இருக்கிறாளா, கணவன் கொஞ்சம் ஒத்தாசை செய்ய வேண்டும். இப்படிதான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு வளர முடியுமே ஒழிய சட்டம் போட்டு ரெண்டா பிரிக்கிறதுனாலே நாம் காரியங்களை செய்து விட முடியாது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து கேட்கலாம், எழுந்து நின்று கேட்கலாம், இல்லாவிட்டா கையை தூக்கலாம். இல்லை உங்களுக்கு பேப்பர் துண்டு வேணும், கேள்வி எழுதணும்னு சொன்னால் தயவுசெய்து முதல்ல இருக்கிற சகோதரிகிட்ட பேப்பர் இருக்குது, கையை தூக்குனீங்கன்னு சொன்னால் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் பேர் எழுதக்கூட அவசரம் இல்லை, கேள்விகளை எழுதி அவங்ககிட்ட கொடுத்துட்டா போதும், அவங்க யாருன்னு தெரியாமல் என்னிடத்துல கொடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு காரியம் நான் சொல்லி முடிக்கும் போதும் இதை குறித்த சில சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து கேட்கலாம், இல்லாவிட்டால் எழுதி கொடுத்து விடலாம். சரி, யார் வீட்டில் எந்த வேலையை யார் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக ஒரு காரியம், ரொம்ப சிக்கலான காரியம் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் அப்படி எழுதியிருக்கிறாங்க, என் மனைவி என் பேச்சுக்கு கீழ்படுகிறதே இல்லை, நான் சொன்னால் அவள் கேட்கவே மாட்டா, அவன் அவள் இஷ்டப்படி தான் செய்வாள். பெண்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க, என்னால் கீழ்படிய முடியவில்லையே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேனே, அப்போ கூட என்னுடைய கணவனை நான் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு என்னால் கீழ்ப்படைய முடியவில்லையே என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். சரி, இந்த காரியத்தில் ஒரு பெண்ணாக இருப்பதனால நான் என்னுடைய சில கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அநேக காரியங்களை சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் சேர்த்து என்னால் பேச முடியல. பெண் என்று சொன்னால் அது ஆண்களுக்கும் அநேக காரியங்களே ஒத்து வரும். ஆகையினாலே நீங்கள் அப்படியாக உங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கீழ்ப்படுதல் என்று வருகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எபேசியர் 5வது அத்தியாயத்திலே நம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், ஆகையினாலே நான் வாசிக்கவில்லை. 22வது அத்தியாயத்திலே 22வது வசனம், 24வது வசனம், 33வது வசனம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சில வசனங்களுக்குள்ளாக மூணு முறை பவுல் என்ன சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படியுங்கள், பயபக்தியாயிருங்கள், இப்படியாக சொல்லுகிறார். இதை பார்க்கும்போது நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம், மொத்தத்திலே பார்க்கும் பொழுது பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். எதிர்த்து பேசுவது அதெல்லாம் என்னால் முடியாது, இப்படியெல்லாம் சொல்லுவது ஒரு பெண்ணுக்கு அழகு கிடையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிதலுக்கும் அடங்கி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலத்தில் ஒபேண்ட் இல்லை, சப்மிட் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது சொன்னதை அப்படியே செய்கிறது யார், மனைவி அல்ல, வேலைக்காரன், வேலைக்காரி. நான் சொன்னா நீ எப்படி செய்யாமல் இருக்கலாம், வேலை சீட்டு கிழிச்சிருவேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா, அது வேலைக்காரங்களுக்கு தான், மனைவிக்கு கிடையாது. ஆனால் மனைவி கீழ்ப்படியலைன்னா கூட அடங்கி இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, யோசுவா 15வது அத்தியாயத்தில் 18வது வசனம் பாருங்கள். அங்கே புதிதாக திருமணமாகி போகிறாள் ஒரு பெண், இன்னும் புருஷன் வீட்டுக்கு கூட அவள் போய் சேரவில்லை. யோசுவா 15:18, அவள் புறப்படுகையில் என் தாப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னான். பாருங்க, இப்போதான் கல்யாணம் ஆகிருக்குது, புருஷன் வீட்டுக்கு இன்னும் போய் சேரல, போயிட்டே இருக்கிறா. அப்போ கூட தனக்கு இருதயத்தில் ஒரு வாஞ்ச, அப்பாட்ட நலம் கேட்கணுமே, அப்போ கூட எங்கள் அப்பா தானே, நான் ஏன் என் ஹஸ்பண்டை கேட்கணும் பெர்மிஷன், அப்படியேவா நினைக்கல. என்ன சொன்னா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் முந்தி மாதிரி அப்பாவுக்கு மகா இல்லை, நான் இப்போ ஒரு கணவனுக்கு மனைவி ஆயிட்டேன், ஆகையினாலே கணவன் இடத்துல இந்த காரியத்திற்கு நான் உத்தரவு பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இதில் கீழ்ப்படுதலும் இல்லை, கட்டளையும் இல்லை. ஆனால் அங்கே பார்க்குறது இங்கே என்னென்னா, ஒரு சப்மிஷன், ஒரு அடங்கி இருக்கிற ஒரு மனப்பான்மை. பெண்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வராது. அதாவது ஏங்க இதுக்கான சேட்டுமாங்க, அப்படி ஒரு ஒரு சின்ன வார்த்தை ஒன்று ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுக்கிறது. சில ஹஸ்பண்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா, என் மனைவி என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது, என்னை கேட்காமலே அவள் பாட்டுக்கு செய்வாள்,
இது நிச்சயமாக ஒரு கணவனுக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னால் இவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிறவங்க தாங்க இஷ்டப்படி ஏதாவது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் செய்ய முடியுமா? முக்கியமான ஒரு ஏதோ இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதா முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறதா நீங்கள் தீர்மானம் பண்ணலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் சில பெரிய காரியங்களில் நீங்கள் உங்கள் கணவனை சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது இப்படி செய்யட்டுமா, அது அப்படி செய்யட்டுமா? அப்போ அந்த கணவனுக்கு என்ன வருது, என் மனைவி எனக்கு அடியில் தான் இருக்கா, ஏன் விருப்பம் இல்லாத காரியங்களை வா செய்ய மாட்டான்னு சொல்லி ஒரு அடிப்படையாக ஒரு தைரியம் வந்துடுது. அதற்கு பிறகு என்ன செய்யலாம், சில காரியங்கள்லாம் நீங்கள் கீழ்படியாமல் இருந்தீங்கன்னா கூட உங்கள் ஹஸ்பண்ட் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், சரி அவள் எனக்கு கீழே தானே இருக்கா, சரி அவளும் ஒரு பெண்ணு தானே, அவளுக்கும் சில ஆசை இருக்குது தானே. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன், இந்த சின்ன சின்னதுலலாம் விட்டு கொடுத்துட்றது, சில பெரிய காரியம் வரும்போது என்ன எனக்கு இது பிடிக்கலங்கன்னு சொன்னால் அப்படியா சரி போ அப்படின்றவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஆனால் சின்ன சின்ன காரியத்தில் எரிச்சல் மூட்டக்கூடாது. என்னன்னு சொன்னால் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆண்களுக்கு என்ன பிடிக்குது என் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி. சில சமயம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக வந்திருப்போம், இது நல்லா இல்லை மாற்றிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆமாம், போதாது நம்ம போகிற இடத்துக்கே இது போதும் அப்படின்னு போகக்கூடாது. அப்போ நம்ம எரிச்சல் மூட்டுறோம் அவங்களுக்கு, அப்படியா அது அப்போ அதை போட்டுட்டுமா இது போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு செட்டை வந்து காமிச்சு சரி இது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் அவங்களுக்கு. ஆ நம்ம மனைவி நம்ம சொல்கிறபடி உடனே செய்கிறான் என்று சொல்லி இதாயிரும். ஆனால் எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்பட முடியுமா என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, ஏன் நம்மளால் எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிய முடியவில்லை என்று யோசித்து பார்த்தா அதுக்கும் சில காரணங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். கணவன் மாறும் இதை கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் வந்து மனுஷர் தான், மனைவியும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஆண்களும் ஒரு மனுஷர் தான். ஆண்கள் வந்து தேவதூதர் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நம்ம வந்து ஆண்டவர் கர்த்தர் இயேசு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது போல நீ கீழ்ப்படின்னு பைபிள் சொல்லுதே, அப்போ நம்ம கடவுளை மாதிரி இருக்க முடியுதா? முடியல இல்லையா பழைய சமயத்தில். இதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா நான் யோசிக்கிறேன், நானும் தான் 24 வருஷமாக கீழ்ப்படியணும்னு முயற்சிக்கிறேன்னா என்னால் முடியல. ஏன் முடியல? என் ஹஸ்பண்டுக்கிட்ட சில குறைகள் இருக்குது. என்ன குறை, ரொம்ப பெரிய குறை இல்லை, என்ன கட்டளை கொடுக்குறோன்னே அவங்களுக்கு தெரியாது. கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த ப்ரூஃபை பார்த்து கொடுத்துரு, இந்த லெட்டருக்கு பதில் எழுதிரு, இந்த தமிழ் மாத்திரம் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துரு. இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் நான் 5 வருஷத்தில் செத்து போயிடுவேன். அதனால் ஒரு ஸ்டேஜ் வந்ததும் என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். ஒரு முறை முறைப்பார், முறைச்சிட்டு போயிடுவார். அப்புறமா நான் சொல்வேன், ஏன் நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணோம், குணசேகரன் நல்லா பண்ணுவார், அவர்கிட்ட கொடுக்கலாமே, அவர் ரிலாக்ஸ் பண்ணாங்க, ஆ ட்ரை பண்ணலாமே என்று சொல்லி கொடுத்துருவார். பாருங்கள், ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணால் எடுக்க முடியும்னு தெரியாததுனால அவங்க கட்டில் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை செஞ்சுட்டே இருந்தால் என்னால் ஒரு ஆர்டிக்கிள் கூட எழுத முடியாது. என்ன எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளம் தான் என்னால் பயன்படுத்த முடியாது, அதை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது. ஆனால் ஒரு இடத்துல நான் பிளாக் போடுவேன், என்னால் முடியாது என்று சொன்னால் அவர் கோவம் வரும், அந்த கோவத்தை அடக்கிறதுக்கு வேறு ஒரு வழி இப்படி செய்யலாமே, அப்போ அவருக்கு சந்தோஷமாயிரும். அப்போ பாருங்கள், சில சமயத்தில் ஆண்கள் வந்து உங்கள் மனைவிக்கு இது முடியாத ஒரு காரியன்றத கூட நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஒரு குருட்டு பிடிவாதத்தில் நீங்கள் கட்டளை கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, சில காரியங்களில் மனைவிக்கு நீங்கள் ஒரு விடுதலை கொடுக்க வேணும். இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வை, உருளைக்கிழங்கை கூட்டு வை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி? அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சின்னதுலலாம் செய்ய முடியுமா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பு வச்சா எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வை, அதே தான், வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறக்கூடாது. எனக்கு என்னென்னா புக்கை பார்த்து மீன் மோலின்னு இருக்கேன், இதை ட்ரை பண்ணால் என்ன, இன்னும் ஒரு ஃப்ரை இருக்கேன், இதை ட்ரை பண்ணால் என்ன, அப்படியே ஆசையாக இருக்கும். இவருக்காக தினம் அதே புளி ஊற்றி 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 வச்சு எனக்கு போர் அடித்து போயிடும். அவரை கேட்காம ஏதாவது ஒன்று வச்சுருவேன், அவருக்கு பிடிக்காது தான், நான் கண்டுக்கிறதில்ல. ஏன்னா நானும் வச்சுட்டே இருந்தேன், நானும் ஒரு மனுஷி தானே. அப்போ கணவன் மாறி இதை கூட கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களில் ஒரு விடுதலை கொடுக்கணும். சரி அவளுக்கும் விஷ்ணமானபடி ஒரு நாள் வச்சுக்கிட்டுமே, சேர் இப்படி தான் போடணுமா, ஒரு நாள் மனைவி வட்டமாக அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கிட்டுமே, இப்படி சின்ன சின்ன காரியங்கள்லாம் நீங்கள் விடுதலை கொடுத்தீங்கன்னா ஒரு மனைவியும் ஒரு விடுதலையோடு கூட வாழ்க்கை நடத்த முடியும். இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு ஹெட்மாஸ்டர்கிட்ட இருக்கிற மாதிரி பயந்து போய் ஐயோ ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணிடுவாரோ, திட்டிடுவாரோ, அடிச்சிருவாரோ, இப்படியே ஒரு மனைவி வாழ்க்கை நடத்த முடியுமா?
ஆகையினால கணவனும் ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி குச்சை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படியே வரட்டி வரட்டி அடிக்கக்கூடாது மனைவியை. ஒரு விடுதலை, சரிம்மா இப்படி செய்ய விரும்புறியா, சரி அப்படி பண்ணு, சரி இங்கே போக வேண்டாம்னா நீங்கள் அங்கே போகலாமா, சரி நீங்கள் அங்கே போகலாம். எங்கள் ஹஸ்பண்ட் இஷ்டத்துக்கு போனால் பாஸ்டர் வீட்டுக்கு, சிஸ்டர் வீட்டுக்கு, பிரதர் வீட்டுக்கே தான் போயிட்டுருப்போம். எனக்கு என்னென்னா ஒரு கடற்கரைக்கு போகலாமே, ஒரு பார்க்குக்கு போகலாமேன்னு இருக்கோம். இப்போ ஓரளவு பேலன்ஸுக்கு வந்துட்டோம். ஒரு நாள் பாஸ்டர் வீட்டுக்கு, ஒரு நாள் வாக்கிங். இப்படியாக பாருங்கள், கொஞ்சம் விடுதலை கொடுக்கும்போது தான் அந்த திருமணம் ஒரு மனமுள்ள வாழ்க்கையாக வரும். மற்றபடி ஏதோ ஒரு எஜமானும் ஒரு அடிமையும் போல ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் வந்துவிடக்கூடாது. சரி, இன்னும் சில பெரிய காரியங்கள் இருக்குது, அதில் வந்து நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு மனைவி விதமாக சொல்லலாம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. போகும்போது உன் மூத்த மகனை நான் கொண்டு போய் வளர்க்குறேன்னு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் சொன்னார், கொடுத்துரு, ரெண்டு பிள்ளைங்களை நம்மளால் வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என் மகனை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது, ஆகையினால நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அந்த விஷயத்தில் மனைவி கீழ்ப்படியாமல் இருந்தது கரெக்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா? ஆண்கள்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆண்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்ட், தேங்க்யூ வெரி மச். நான் நினச்சேன் ஆம்பளைங்கெல்லாம் என்னை அடிச்சு போட்டுருவேன், கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் ஆண்கள் கூட இதை ஒத்துக்கொள்கிறீங்க இல்லையா? அப்படியானா சில காரியங்களில் இப்படிப்பட்ட சில கஷ்டமான சிக்கல்கள் வரும்போது மனைவி வந்து அந்த பிள்ளையை வந்து அதிகமாக நேசிக்கிறான். ஒருவேளை கணவனுக்கு வந்து வீட்டில் வந்து ஆ பிள்ளைங்க தொந்தரவு பண்ணுறது, தான் தான் கவனிக்கணும், தான் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும், அதோட அம்மாட்ட போயிட்டா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த தாயினுடைய உள்ளாத ஒத்துக்கொள்ளாது. மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் அதை செய்யலாம், நாளைக்கு அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நாளைக்கு உங்கள் பிள்ளையை நீங்கள் கண்டிக்க முடியாது, அடைக்க முடியாது, பிள்ளைக்கு உங்கள் மேலே பாசம் இருக்காது. இவ்வளவு தூரம் ஒரு தகப்பனுடைய உள்ளம் யோசிக்கலைனாலும் ஒரு தாயினுடைய உள்ளாத யோசிக்கும். அப்போ இப்படிப்பட்ட சிக்கல்களில் ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டை வருமானா, நான் இதை குறித்து யோசிக்கும் போது இப்படி யோசித்தேன். ஒருவேளை கணவன் மனைவியுமாக நீங்கள் ஒரு நியூட்ரல் பர்சன்ட்டை போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம். கணவனுடைய சொந்தக்காரங்கிட்டையும் போவாதீங்க, மனைவியுடைய சொந்தக்காரங்கிட்டையும் போவாதீங்க. நடுவில் இருக்கிற ஒருவேளை உங்கள் பாஸ்டர், இல்லை ஒரு பெரியவர், மூத்தவர், ஆவிக்குரிய தலைவர், இல்லை ஒரு நல்ல ஒரு மதிப்பான மனுஷன், யார்ட்டையாவது நீங்கள் போயிட்டு இப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுறோம், எங்களை எப்படி தீர்மானம் எடுக்கன்னு தெரில, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி கேட்டு பார்க்கலாம். அப்போ அவங்க சொல்கிறபடி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த கணவனுக்கு வந்து நம்ம மனைவி கீழ்ப்படியில்லைங்கிற ஒரு எண்ணம் வராது, நான் சொல்லி என் மனைவி கேட்கலையேங்கிற ஒரு எண்ணம் வராது, சரி இவங்க சொல்கிறாங்கல்ல அதுபடி செய்யலாம் என்று சொல்லுகிற அந்த ஒரு மனப்பான்மையில் நீங்கள் செய்கிறது அது ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒரு பொதுவாக டிஸ்கஸ் பண்ணி, இன்னொருத்தரை வச்சு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தீர்மானம் எடுக்கலாம். இன்னொரு காரியம், கணவன்மார் வந்து அதிகமாக பொறுப்போடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பொறுப்பில்லாத ஒரு கணவனுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு மனைவிக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஒரு கணவன் இவ்விதமாக எழுதியிருக்கிறார், என் மனைவி நான் என்னென்னலாம் சொல்லுகிறேனோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன், டாட் 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 இன்னும் நிறைய எழுதிட்டே வர்றார். கடைசியில் எழுதியிருக்கிறார், என்னால் குடியை விட முடியவில்லை, புகைப்பிடிக்கிறதை விட முடியவில்லை. ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கும் பொழுது மனைவி எப்படி கீழ்ப்படிவாள்? ஒரு கணவன் குடும்பத்தை பொறுப்படுத்து நடத்தாமல் இருக்கும் பொழுது மனைவி எப்படி கீழ்ப்படிவாள்? கஷ்டம் இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனைவியின் பக்கத்துலேருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ கணவன்மார் இதில் நான் மனைவியார் கீழ்ப்படியக்கூடாது என்று நான் கற்றுக் கொடுப்பதற்காக நான் வரவில்லை, ஆனால் கணவன்மார் இன்னும் அதிகமாக நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவு அதிகமாக குடும்பத்தை உங்களுடைய பாரமாக, உங்கள் பொறுப்பாக, நீங்கள் தான் தலை என்று நினைத்து பொறுப்படுத்த நடத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனைவி கீழ்ப்படுகிறதுலே ரொம்ப சுலபமாகிவிடும் நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தானே செய்கிறாங்க, அவங்க ஒன்றும் பெரிய தப்பு செஞ்சிட மாட்டாங்க, நான் இப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் இப்படி நினைக்கிறாங்க. பட் ஹீ இஸ் ஆல்சோ எ ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஹீ நோஸ் வாட் டு டூ என்று சொல்லி அநேக காரியங்களை நான் விட்டு கொடுத்துட்றேன். அந்த மாதிரி அநேக மனைவியருக்கு முடியாது. ஏன்னு சொன்னால் கணவன்மார் அவ்வளவு பொறுப்பாக இருக்கிறதில்லை. ஆகையினாலே தயவுசெய்து கணவன்மார், நீங்கள் இன்னும் கூடுதலாக
குடும்ப காரியங்களில பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். சில மனைவியர் இப்படி எழுதியிருக்கிறாங்க, ஊழியத்துக்கு போறேன் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தா யாரு தான் சந்தோஷமா இருப்பா, யாரு தான் கீழ்படிவா, இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு கேள்வி. இதை நான் ஊழியத்துக்கு போறேன், உனக்கு கடவுள் மேல பற்றுதல் இல்லை என்று சொல்லி ஒரு கணவன் சொல்லக்கூடாது. நீங்க ஊழியத்துக்கு போங்க வேண்டாம்னு நான் சொல்லல, ஆனா அதுக்கும் ஒரு நேரம் இருக்கு, அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. 12 மணி வரைக்கும் நீங்க ஊழியம் செய்யக்கூடாது. அப்படியே ஏதோ ஒரு நாள் 12 மணி ஆகும். அதிலே மனைவிட்ட சொல்லி, அம்மா இன்னைக்கு போறேன், கொஞ்சம் தூரமா போறோம், வர நேரம் ஆகும்மா, கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லி போனா, நான் நினைக்கிறேன் மனைவியர் ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோவப்படுறவங்க ரொம்ப சொற்பந்தா இருப்பாங்க. ஆனா பழக்கத்தின்படியே ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊழியம் செய்துட்டோம், இல்லை 10 மணி வரைக்கும், இல்லை 8 மணி வரைக்கும் வர்றதோ ரொம்ப தப்பு. நிறைய பேர் உங்க ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்க, ஆகையினால உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். மனைவி மேல எல்லா பொறுப்பையும் போட்டுட்டு ஊழியத்துக்கு போகாதீங்க. நீங்க அப்படி ரொம்ப ஜாஸ்தி ஊழியம் செய்றீங்கன்னா பைபிள் பிரின்சிபிள் என்ன, 10 பேருக்கு ஒரு அதிகாரி இருக்கணும், அந்த 10 அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரி இருக்கணும், அந்த 100 அதிகாரிகளுக்கு 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கணும். அப்படி என்ன சொன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க வந்து 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்றீங்கன்னு வைங்க, அப்பனா நீங்க தினம் ராத்திரி 10 மணிக்கு தான் 100 பேர்கிட்ட போய் பணம் கலெக்ட் பண்றீங்கன்னா தினம் ராத்திரி 10 மணிக்கு தான் வருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த 10 பேர்கிட்ட நீ பணம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துரு என்று சொல்லி ஒருத்தரை வைங்க, 10 பேருக்கு ஒருத்தரை வைங்க. நீங்க அந்த 10 பேர்கிட்ட மாத்திரம் கலெக்ட் பண்ணுங்க. அப்ப வாரத்துல 2 நாள் வேணா நீங்க பிந்தி வரலாம், மற்ற நாள் டைமுக்கு வருவீங்க. இப்படியாக உங்களுடைய ஊழிய பொறுப்புகளையோ மற்ற பொறுப்புகளையோ பிரித்து மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள வாங்க. என்னைக்குமே எனக்கு வந்து வேலையினால தலைவலி வராது. ஏன் தெரியுமா, எனக்கு வேலை கூடுதுன்னு தெரிஞ்ச உடனே 4-5 சோம்பேறிங்களை கண்டுபிடிப்பேன். யார் யார் சும்மா இருக்கா, யார் யார் உட்காந்து கதை பேசுறா, கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் தயவு செஞ்சு இதை எழுதி கொடுத்துறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு இங்கே போயிட்டு வாங்களேன், ப்ளீஸ் எனக்கு இது கொஞ்சோண்டு பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி உடனே ரொம்ப சந்தோஷமா, அவங்களுக்கும் ஒரு பொறுப்படுத்த மாதிரி இருக்கும், நானும் ஹெல்ப் பண்ணேன்னு இருக்கும். அப்போ அவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்க, மட்டும் இல்லை எனக்கு வேலை ரொம்ப குறைஞ்சிரும். ஆகையினால பொதுவாகவே எனக்கு வேலை வந்து என்றைக்குமே ரொம்ப கூடாது. அப்படியே பார்த்துக்கிறேன் பாருங்க. இப்படியாக நீங்கள் பொறுப்பெடுக்கும் போது மனைவியருக்கு கீழ்ப்படுகிறதற்கு நீங்கள் அவங்களுக்கு காரியங்களை சுலபமாக்கி கொடுக்கிறீர்கள். இந்த காரியத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானா நீங்கள் கேட்கலாம். நான் சொன்ன காரியங்கள் ஏதாவது தவறு இருக்குதா, இல்லாவிட்டால் வேற புதிதான இந்த கீழ்ப்படுதலை குறித்து உங்களுக்கு கேள்விகள் எதுவும் கேட்க வேணுமா, கை தூக்கி காட்டுங்க. கேட்க வேண்டும் என்றால் இல்ல பேப்பர் வேணும்னாலும் கை தூக்கி காட்டுங்க. பிரதர் நீங்க கேக்குறீங்களா இல்ல எழுதி கொடுக்கணுமா கேளுங்க. கரெக்ட், நான் இதுக்கு பதில் சொல்றேன். சகோதரன் என்ன சொல்றாங்க, ஊழியத்துக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் தியாகம் பண்ணக்கூடாதான்னு சொல்லி ஊழியத்துக்குன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம், ஆனா குடும்பத்தை விட்டுட்டு போக கூடாது. அது வந்து சகோதரனுக்கு அகேன்ஸ்டா நான் பேசல. அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது மனைவியரும் ஓரளவு சாக்ரிஃபைஸ் பண்ணதான் செய்யணும். இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னு சொன்னா இந்த காலத்துல தியாகம் இல்லாம ஊழியம் நடக்காது. இந்த காரியம் எதுல வாய்க்கும்னு சொன்னா, கணவனும் மனைவியும் ஒரே ஸ்பிரிட்ல நாங்க ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம்னு சொல்லி வரும்போது இதுல ரொம்ப பிரச்சனை இருக்காது. நாங்க 2 பேரும் ஏறத்தாழ 12 மணி நேரம் உழைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என் கணவன் கூட உழைக்கிறதுனாலயும் நான் கொஞ்ச நேரம் ராத்திரி முழிச்சிருந்து செய்யறதுனாலயும் எங்க 2 பேருக்குள்ள ரொம்ப இடிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா 2 பேரும் அவுட் அண்ட் அவுட்டா வந்துட்டோம். ஆனா சில சமயத்துல கணவன் ரொம்ப தீவிரமா போவாங்க, மனைவி அப்படி செய்யுமோ தீவிரமா வந்திருக்க மாட்டாங்க. அடுத்தாப்புல எங்க மகா அப்ப வளர்ந்து போயிட்டு அவ பாட்டுக்கு படிக்கிறா, மகளை குறித்த ஒரு நெருக்கம் எங்களுக்கு இல்ல, சமையலை குறித்த ஒரு நெருக்கம் இல்ல. எங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனைவிக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம இருக்கலாம், 4 பிள்ளைங்க இருக்கலாம், சமையல் எல்லாம் அவளே செய்ய வேண்டி வரலாம், இல்லைன்னா கணவன் ஊழியம் செய்வாரு, மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு வரலாம், இல்லைன்னு சொன்னா அதே ஒரு ஊழிய பாரம் மனைவிக்கு இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, குடும்பத்துல ரொம்ப அதிகமான சிக்கல் வந்து கடைசியில உங்க ஊழியமே பாதிக்கப்படத்தக்க அளவு ஆயிவிடும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரன் உண்டு, ரொம்ப நல்லா ஊழியம் செய்வாருன்னு சொன்னா சொல்லவே முடியாது. ட்ரக் அடிக்ட்ஸ்க்குள்ள அப்படியெல்லாம் செய்வார். கடைசியில கவர்மெண்டே அவர் செய்யறத பார்த்துட்டு ட்ரக் அடிக்ட்ஸுடைய கிராண்ட்டை அந்த சகோதரன்கிட்ட கொடுத்து நீங்களே செய்யுங்கன்னு சொல்றாரு. ரொம்ப உற்சாகமா ராவும் பகலுமா செஞ்சாங்க. அப்ப நாங்க சொன்னோம், நீங்க வீட்டை நெக்லெக்ட் பண்ணாதீங்க,
வீட்டை நெக்லெக்ட் பண்ணாதீங்க பிரதர், உங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த அளவு உற்சாகமாக வரல. ஏன்னா அவங்க அப்பப்போ உங்கள் ஊழியத்தை கொடுத்து கமெண்ட் அடிக்கிறதுலேருந்து எங்களுக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனைவியை கவனிங்கன்னு சொன்னோம், அவர் கேட்கலை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அவங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்க. பாருங்கள், இது வந்து அவருடைய ஊழியமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து நமக்கு ஒரு நல்ல சாட்சி கிடையாது. ஆகையினால நல்ல தியாகம் பண்ணி நீங்கள் ஊழியம் செய்யுங்க வேண்டான்னு சொல்லலை. அதே சமயத்தில் பேதுரு சொல்வது போல் உங்களுடைய மனைவி ஒரு பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே நீங்கள் விவேகமாய் நடந்து கொண்டு, அப்போ ஆண்கள் வந்து கொஞ்சம் ஞானமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். ரெண்டு நாள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்கன்னா மூணாவது நாள் எல்லாரையும் ஒரு பிக்னிக் கூப்பிட்டு போயிருங்க. கொஞ்சம் விவேகமாக நடந்து கொள்ளுங்க. மனைவிக்கு சில காரியங்களை வீட்டில் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க மனைவியோடு கூட. இப்படியாக சில காரியங்களில் என்ன பண்ணலாம், நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நீங்கள் தான் அறிந்திருக்கிறீங்க. அதனால் நீங்களே இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது கல்யாணத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஏனென்றால் இன்றைக்கு நிறையா பேர் ரட்சிக்கப்படாத மனைவியை கட்டிட்டு என்ன ஊழியத்து கூட மாட்டேங்கிறான்னு அழுறாங்க. அது கணவனுடைய குற்றம் என்று சொல்வேனே ஒழிய மனைவியுடைய குற்றம் என்று சொல்ல முடியாது. திருமணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை வருமானால் ரொம்ப கஷ்டம்தான். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒருவேளை அப்படி நேரம் செலவழிக்க முடியலனாலும் உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ சாட்சியாக இருக்கலாம். இல்லைனா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி லிமிட் பண்ணிக்கலாம். குடும்பத்தையும் இழந்துடாதீங்க, ஊழியத்தையும் இழந்துடாதீங்க. ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பொதுவாக கணவன் மனைவிக்கு நடுவில் வருகிற பிரச்சனை. எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவுமே இந்த பிரச்சனை வருது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சில இந்த மாதிரி செய்யன்னு சொல்லுவாங்க, இப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க. நான் வந்து குருட்டுத்தனமாக ட்ரெயினில் உட்காந்தாலும் எல்லாருக்கும் ட்ராக்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அப்படி பண்ணாத, அது சரியான மெத்தட் கிடையாது அப்படின்வாங்க. அப்போ நான் கீழ்ப்படியும் ஊழியம் செய்யணும்னு நினச்சா வேறு வழி கண்டுபிடிப்பேன், ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட மெதுவாக பேச்சு எடுப்பேன், அவங்கள ஆண்டவர்கிட்ட நடத்துவேன். கணவனோ மனைவியோ வேண்டான்னு சொன்னால் கூட அந்த வழியில் இல்லாமல் நம்ம வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பேருக்கும் ஒரு சமரசமாக ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்குறேன். கணவனுக்கும் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், ஊழியமும் செய்யணும்னு நினைக்கிறேன்னும் போது ஆண்டவர் அதில் ஒரு விசேஷத்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கறத நான் பார்க்குறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு வாங்க, முந்தி நீ என்ன வர பண்ண போகிற, நான் ஊழியத்துக்கு போகிறேன், நீ வீட்டில் இருந்து ஜொம் பண்ணிட்டு இருன்னு வாங்க. எனக்கு அழுகையாக ஒரு இதுக்காக நான் உங்களை கட்டினேன், ஊழியக்காரன் தானே கட்டினேன்னு சொல்லிட்டு நான் சண்டை போடுவேன், அழுவேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு எழுத்து ஊழியத்தை கொடுத்தார், அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என் கணவனுக்கு கீழ்ப்படியணும், அதே சமயம் ஊழியமும் செய்யணும்னு நினச்சேன். ஆண்டவர் ரெண்டும் சேர்த்து எனக்கு கொடுக்கறதை பார்க்கும்போது மனைவியருக்கு இதான் நான் ஆலோசனையாக சொல்லுவேன், கணவனுக்கு கீழ்ப்படிந்து போங்க, ஒத்துப்போங்க, பொறுத்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு வேறு விதத்தில் ஒரு எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் என்று சொல்லி சொல்லுகிறேன். சில கூட்டங்களுக்கு போவதே கணவன் தடுக்கிறார். முக்கியமாக கொள்கை வித்தியாசமாக போதிக்கிற சில கூட்டங்கள் நடக்கும்போது கணவன் வேண்டாம் என்று தடை செய்கிறார். ஆனால் எனக்கு விருப்பமாக இருக்கிறது. இந்த காரியத்தில் நான் பொதுவாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் கணவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த கொள்கை வித்தியாசம் என்று வருகிற காரியங்கள் பெண்கள் அதிகமாக புரிந்து கொள்வது கஷ்டம். ஆனால் ஆண்கள் வந்து இதை ஏதோ ஒரு ஞானத்தினாலே அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். இது தவறான உபதேசம், இது சரியான உபதேசம் என்று சொல்லி என்னை கேட்டால் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஏங்க பாருங்கள், இவங்க இப்படி பண்ணுறாங்க, போன் ஜோம் பண்ணாங்களாம், பிசாஸ் போயிடுச்சான், ஹீல் ஆகிடுச்சான். எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சும்மா இருக்கிறியா, கொஞ்சம் ரெண்டு காலையும் தரையில் வச்சு நடக்கிறியான்வாங்க. எனக்குன்னா கெட்ட கோபம் வரும், பிசாசெல்லாம் போச்சு, நீங்கள் மற்ற ஊழியக்காரங்களெல்லாம் எவ்வளோ குற்றம் சாட்டுறீங்க, உங்களுக்கு அப்ரிஷியேட்டே பண்ண தெரிலன்னு சொல்வேன். ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த ட்ரூ கலர் தெரியும். அப்போ தான் நினைப்பேன், ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்குது. இதை ஒன்று தீமை தையில் பவுல் அழகாக சொல்லுகிற ரெண்டாவது வசனத்தில், ரெண்டாவது அத்தியாயத்தில் 14-15 வசனத்தை பாருங்கள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆகையினால பெண்கள் வந்து ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு போகிறவங்க. ஆகையினால ஒருவேளை உங்கள் கணவன் தவறாக இருந்தால் கூட பரவாயில்லை, உங்கள் கணவன் சொல்கிறபடி நீங்கள் அந்த மீட்டிங் போகலைன்னா ரொம்ப நல்லது,
மீட்டிங்னால வர்ற ஆதாயத்தை விட வேதத்திலிருந்தும் நிறைய ஸ்டடி புக்ஸ்லேருந்தும் நீங்கள் அதிகமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினால இந்த காரியத்தை பொதுவாக நான் பெண்களுக்கு சொல்கிறது, என்னுடைய அனுபவத்திலையும் கூட புரிந்து கொள்ளலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து போங்க. இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் அ உமன் டு பி அண்டர் த ஹஸ்பண்ட். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கீழாக இருப்பது என்றைக்குமே அவளுக்கு பாதுகாவலான காரியம். வேலை முக்கியமா பிள்ளைகள் முக்கியமா என்று பார்க்கும் பொழுது, பைபிள் படி பார்த்தா பிள்ளைகள் வந்து ஒரு பொக்கிஷம், அவங்கள வந்து நம்ம வேலை செய்ய போய் நம்ம இழந்து விடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சல்ல சமாளிக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் குறைச்சி சாப்பிட வேண்டியிருக்கும், கொஞ்சம் குறைச்சி துணிகள் வாங்க வேண்டியிருக்கும், ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க முடியாது. இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து என்னன்னு சொல்கிற நெகட்டிவ் கிடையாது, இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். எனக்கு தெரியும் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் அதிகமாக சாப்பிட்றதுனால வர்ற கஷ்டங்கள் ரொம்ப, பிள்ளைங்க கொஞ்சமாக சாப்பிட்டு கஷ்டம் வர்றது ரொம்ப கம்மி, பிள்ளைகள் வந்து நடந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால வர்ற பிரச்சனைகள் கம்மி, பைக்கில் போகிறதுனால வர்ற பிரச்சனைகள் அதிகம். ஆக என்னால் நம்முடைய பிள்ளைகளை செல்வ செழிப்பிலே நம்ம வளர்த்துறதை விட கொஞ்சம் குறைவில் கொண்டு வர்றது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குறைவில் கஷ்டத்தில் வளர்ந்தவங்க, நான் வந்து ரொம்ப செல்வ சீராக்கில் வளர்ந்தவா, இதனால் எங்கள் குடும்பத்தில் நிறைய இடத்துல எங்களுக்கு கஷ்டம் வருது. எப்படின்னா எனக்கு ஒரு பொருளை பத்திரமா வைக்க தெரியாது, ஒரு 200 ரூபா பெண் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு வாரத்தில் அதை காலி பண்ணிடுவேன், கீழே போட்டுருவேன், உடச்சிடுவேன், காணா போட்டுருவேன், ஜன்னல்கிட்ட வச்சுட்டு போயிடுவேன், யாராவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி அளவுக்கு மீறிய பிரச்சனைகள். ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தில் வளர்ந்ததுனால பொருட்களை பத்திரமா வைப்பாங்க, பணத்துடைய வேல்யூ தெரியும், ஷர்ட்டை மடித்து வைப்பாங்க, அயன் பண்ணி போடுவாங்க. நாங்களும் அப்படி தூர தூரம் போடுவோம், அது பாட்டுக்கு அயன் பண்ணி வரோம், அது எங்கே போகுது எங்கே வர்றது அயன் பண்ணி வந்துடும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் யோசிக்கும் போது நான் கூட கஷ்டத்தில் வளர்ந்துருந்தேன் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி நினைப்பேன். ஆக என்னால் பிள்ளைங்க கஷ்டத்தில் வளர்கிறாங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னொரு காரியம், 3 பிள்ளைங்க இருந்தால் ரொம்ப கஷ்டம், மனைவி முழு நேரம் வீட்டில் இருந்தால் கூட கஷ்டம்தான், ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. பிள்ளைங்க வளர்கிற காலத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சால் கூட பிள்ளைங்க வளர்ந்து நல்ல ஒரு வேலைக்கு வந்து ஒரு மதிப்பாக வந்த பிறகு, ஒரு மகன் வீட்டிலே இருந்து மருமகாட்டை திட்டு வாங்குறதோட 3 பிள்ளைங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன், ஆனால் பிள்ளைங்க வளர்ந்து வந்த பிறகு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆகையினால உங்களுக்கு 2 பிள்ளைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, பின்னால் நான் சொன்னதுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். ப்ரேஸ் த லார்ட், சந்தோஷமாக இருக்காங்களா? ரைட். 3வது ஒரு காரியத்துக்கு நாம் போவோம். அநேக கணவன் மனைவியை இதை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் சந்தேகம், என் கணவன் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம், என் மனைவி மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம், அவள் பிரதர்ஸ்கிட்ட பேசும்போது அவ்வளோ கிட்ட நின்று பேசுகிறான், எனக்கு அது பிடிக்கல, சந்தேகப்படுறேன். இப்படியாக சந்தேகத்தை குறித்து நிறைய பேர் எழுதியிருக்கிறத வாசிக்கும் போது இதை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நிறைய குடும்பங்களை இந்த சந்தேகம் என்னும் பிசாசு அப்படியே சீரழித்து விடுதுகிறேன். சந்தேகம் என்னும் பிசாசுன்னு கூட சொல்லக்கூடாது. இதை யோசிக்கும் போது ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. என்னென்னா, ஒரு நாய் வைக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு, காவல் காக்கிற நாய், நல்ல காவல் காக்குது, திருட வந்தால் உடனே காட்டி கொடுத்துருது, நல்லது. அதே சமயத்தில் அந்த நாய்க்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணும், வீட்டில் இருக்கவங்களே கடித்து அவங்களும் சாகடிச்சிடும். இந்த சந்தேகம் என்பதை நாம் வந்து ஒரு காவல் காக்கிற நாயாக வைத்து கொள்ளலாம், அதே சமயத்தில் அது ஒரு பைத்தியம் பிடித்த நாயாகிவிட்டால் அது குடும்பத்தை சீரழித்து விடும். சந்தேகம்ன்றது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷிக்கும் வர்றது தான். பவுல் என்ன சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில், விபசாரம் இல்லாதபடிக்கு வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தனுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால ஒய்ஃப் இருக்கிறதுனால எப்படி வேசித்தனம் இல்லாமல் இருக்கும், முதலாவது உங்களுடைய ஆசைகளை நீங்கள் உங்கள் பார்ட்னர் இடத்துல நீங்கள் திருப்தி செய்து கொள்ளலாம், ரெண்டாவது நீங்கள் ஓடணும்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். என்றைக்குமே ஒரு பேச்சுலர் பாய் மாதிரி நீங்கள் சுற்றிட்டே வர முடியாது, இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி ஓடுனீங்கன்னா அவங்கள பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது பாருங்கள், இது ரொம்ப ஞானமாக பவுல் எழுதியிருக்கிறார். இதனால் நீங்கள் சந்தேகப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் மனுஷர் தான், நம்ம எல்லாருக்குமே இச்சைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த இச்சைன்றது எப்படின்னா ஒரு காட்டு குதிரை மாதிரி, அதை அடக்குவது ரொம்ப கஷ்டம்.
நிறைய குடும்பங்களில் அந்த விபசாரம் என்னும் பாவம் வந்து விடுகிறது. ஆனால் ஒருவேளை என் கணவன் என்னை குறித்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாது என்ன ஆகும், எனக்கு அது ஒரு செக் மாதிரி இல்லையா, ஐயோ என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன அப்படியே ஒரு நினைப்பில் நான் நடந்து கொள்ளும்போது அதை என்னை இந்த குதிரையை பிடித்து இழுக்கிற ஒரு கடிவாளம், இதுதான் சந்தேகம். இதே நீங்கள் வரம்புக்கு மீறி விடக்கூடாது. அந்த கடிவாள அந்த கயிறை பிடித்து ரொம்ப இழுத்து அந்த குதிரை இந்த கழுத்தை நெறித்து அந்த குதிரையே செத்து போயிடும். இப்படி அநேக கணவனும் மனைவியும் என்னை செத்து போய் கிடக்கிறாங்க. என் மனைவி என்னை சந்தேகப்பட்டு என்னை கொன்னுட்டான் சொல்கிறீங்கள, இல்லைன்னா மனைவி என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, என் ஹஸ்பண்டு ஜன்னலை பூட்டுவார், அதில் ஒரு வாட்டாக இருந்தால் அதை பேப்பரில் அடைப்பார், கீஹோலில் பேப்பர் அடைக்கிறார், வீட்டில் வந்தால் சுற்றி சுற்றி பார்க்குறார், ஏதாவது கிடக்குதா அடையாளம் இருக்குதா, நான் என்ன பண்ணுவேன், சந்தேகத்துக்கு காரணமே இல்லாமல் என்ன சந்தேகப்படுறாரே. இப்படியாக குதிரையின் கழுத்தை நெறித்து நாம் கொன்று விடவும் கூடாது. அந்த சந்தேகத்துக்கு எந்த இடத்த கொடுக்கணுமோ அந்த இடத்த நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அது வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான காரியம். சாலமோனுடைய உன்னத பாட்டு எடுங்க, 8வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை பார்ப்போமானால், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாக இருக்கிறது, அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாக இருக்கிறது. இங்கே எதை குறித்து சொல்லுகிறாய், அன்பை குறித்தும் நேச வைராக்கியம் என்று சொல்கிறது ஆங்கிலத்தில் ஜெலசி என்று சொல்லி சொல்லலாம், பொறாமை என்று இந்த இடத்துல சொல்வது அவ்வளோ சரியாக வராது, ஜெலசி அதாவது வைராக்கியம். எப்பவுமே சந்தேகம் வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும், இது அன்பினால் நான் இந்த சந்தேகத்தை நடத்த போகிறேனா, இல்லாவிட்டால் வைராக்கியத்தினால் இந்த சந்தேகத்தை நான் நடத்த போகிறேனா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஒருவேளை ஒரு மனைவி வந்து சந்தேகப்படுறான்னு சொல்ல, அதனுடைய அடிப்படை வந்து நான் என் கணவனை அதிகமாக நேசிக்கிறேனே, என் கணவன் என்னை விட்டு போவதையோ என் கணவன் பாவத்தில் விழுவதையோ நான் விரும்பவில்லை என்பதே ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். அது என்ன அவர் போகிறது, அது என்ன அவா வந்து பேசுகிறது, அப்போனா நானும் போவேன், நானும் இஷ்டமாக நான் அவன்கிட்ட போவேன், அது வந்து வைராக்கியம் பாருங்கள். இதுதான் உங்கள் குடும்பத்தை கெடுக்கும். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா, ஒரு ஞானமுள்ள கணவனோ மனைவியோ சந்தேகம் வரும்போது அதனுடைய அடிப்படை அன்பு தானா இல்லாவிட்டால் வைராக்கியமா என்பதை தெரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். இந்த சந்தேகம் என்று வரும்போது இதை ஒரு 4 கோணத்திலிருந்து பார்க்க விரும்புகிறேன். முதலாவதாக சிலர் சொல்லுகிறார்கள், நான் என் கணவனை சந்தேகப்படுகிறேன், அல்லது நான் என் மனைவியை சந்தேகப்படுகிறேன். அதான் நான் ஒரு பெண்ணின் பக்கத்திலிருந்து பேசுகிறேன், கணவனுக்கும் இதே தான் அப்ளை பண்ணும், நீங்களாக அதை யோசித்துக் கொள்ளுங்கள். 2வதாக, என் கணவன் என்னை சந்தேகப்படுகிறார், இல்லாவிட்டால் என் மனைவி என்னை சந்தேகப்படுகிறார். 3வதாக, அவள் என் மேல் நான் அவளை சந்தேகப்படுகிறேன், நான் அவள் என் கணவனோடு தவறான தொடர்பு கொள்ள விரும்புகிறாளோ என்று சந்தேகப்படுகிறேன் என்று சொல்லலாம். 4வதாக, அவள் என் மேல் சந்தேகப்படுகிறார், நான் அவன் கணவன் இடத்துல சாதாரணமாய் பேசுகிறேன், ஆனால் அவள் ஏன் என்னை சந்தேகப்படுகிறார். இந்த 4 கோணங்களிலிருந்து கொஞ்சம் சின்ன காரியங்களை பார்க்கலாம். 3வதாக, நான் என் கணவன் மேல் அல்லது மனைவியின் மேல் சந்தேகப்படுகிறேன், அதனுடைய அடிப்படை என்ன என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுக்கு ஒரு அர்த்தபூர்வமான காரணம் இருக்குதா, சும்மா அவங்க அப்படிதான் அவங்க அப்பா அப்படிதான் இருந்தார் அதனால் இவரும் அப்படிதான் இருப்பார் அப்படி சொல்லக்கூடாது. தகப்பன் தவறாய் நடந்ததுனாலே மகனும் தவறாய் நடக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. இல்லை கல்யாணத்துக்கு முன்னால் அவர் அப்படி தான் இருந்தார் அதனால் இப்போ அப்படிதான் இருப்பார், அது ஒரு சரியான ஒரு சந்தேகம் கிடையாது. இல்லை சும்மா அந்த பொண்ணை வீட்டுக்கு போகணுன்றாரு, ஆமாம் அது ஒரு அர்த்தபூர்வமான ஒரு காரியம். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அர்த்தம் இல்லாமல் கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ சந்தேகப்பட்டீங்கன்னா அதுவே உங்களை ஒரு பிசாசு மாதிரி ஆட்டி படைச்சி, சிலருக்கு பைத்தியம் முடித்தவங்க கூட நான் பார்த்துருக்கேன், மென்டல் பேஷண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கடைசியாக நம்ம கர்த்தரை நம்புகிறோம் இல்லையா, கர்த்தரை நம்பி தானே நம்ம வாழ்க்கையே ஓடுது. ஆனால் வரம்பை மீறிட்டோம்னு சொன்னால் அந்த சந்தேகமே உங்கள் வாழ்க்கையை நாசம் ஆக்கிரும். ஆகையினால் கணவனை சந்தேகப்படுங்க, சரி பரவாயில்ல மனைவியை சந்தேகப்படுங்க, ஆனால் அதுக்கு ஒரு சரியான ஒரு காரணம் இருக்குதா, காரணம் இருக்குமானா ஒரு இன்டைரக்டாக நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை கணவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு 2-3 தடவை விசிட்டிங் போனப்புறம் அங்கே போகலான்னு சொன்னால் மனைவி வந்து பிடிக்கலன்னா, வேணாம் அங்கே போக வேண்டாம் அங்கேயும் போகணும் சும்மா அப்படி சொன்னால் கணவன் புரிந்து கொள்வார்,
சாதாரணமாக புரிஞ்சுக்கும் கணவன். அது முக்கியமாக தவறான ஒரு இன்டென்ஷன் இருக்குமானா புரிந்து கொள்வார். புரிந்து கொண்ட உடனே மனைவி மேலே கோவப்படக்கூடாது. ஏ நீ என்ன நான் ரொம்ப சந்தேகப்படுறேன், சும்மா நான் சோஷியலாக பழகிறேன். சரி இருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போது நீங்கள் புரிந்து கொண்டு அப்படியாமா சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உங்கள் மனைவியுடைய சந்தேகத்தையும் நீங்கள் அழிக்கலாம், சமாதானம் வாழலாம். இல்லை அங்கே தான் போவேன், வர்றதுனா வா வரலன்னா போ அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவியுடைய சந்தேகத்தை இன்னும் கூடுதலாக்குறீங்க. இதை தான் குடும்ப காரியத்தில் இந்த செல்ஃபிஷ்னஸ் என்று சொல்லி ஒன்று ஒரு குடும்பத்தை நாசமாகிறதை காட்டலும் எந்த ஒரு காரியமும் ஒரு குடும்பத்தை அதிகமாக நாசமாக்குனது கிடையாது. கிட்டத்தட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு அடிப்படையெல்லாம் எடுத்து பாருங்க, செல்ஃபிஷ்னஸாக தான் இருக்கும். அதாவது சுயநலம், நான் செய்கிறேன் இவா என்ன சொல்கிறேன், நான் போகிறேன் இவர் என்ன என்னை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டு, சரி என்னுடைய மனைவியுடைய சந்தோஷம் தானே முக்கியம், கணவன் தானே சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும், சரி நான் இவர்கிட்ட பேசுகிறது அவருக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போகிறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறணும். அப்படியும் உங்கள் கணவனோ மனைவியோ வழிக்கு வரலன்னா உட்காந்து ஒரு நாள் நீங்கள் பேசுங்க. ரெண்டு தரம் நீங்கள் போனீங்க சரிதான், மூணாவது நேரம் போனீங்க அப்புறம் உட்காந்து அவட்டையே பேசிகிட்டு இருக்கீங்களே, அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே வெளிப்படையாக நீங்கள் உட்காந்து அதை பேசணும். அவர் பேசும்போது இல்லை பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும், சண்டைகள் வரும், பரவாயில்ல. அதுக்காக நீங்கள் பேசாமல் இருந்துட்டு பெரிய பிரச்சனை வந்த பிறகு கஷ்டப்படக்கூடாது. சின்ன பிரச்சனையாக உட்காந்து தீர்க்கிறது ரொம்ப நல்ல காரியம். ரெண்டாவதாக, என் கணவன் என்னை சந்தேகப்படுகிறார், இப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் நம்ம என்ன செய்யலாம்? ஒருவேளை நீங்கள் சந்தேகத்துக்குரிய சில காரியங்கள் இருக்குமானா அதை தியாகம் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. சரி பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, எனக்கு என் கணவன் தான் முக்கியம், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், மூணாவது நபர் வந்து எனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை பரவாயில்ல என்று சொல்லி நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னா ரொம்ப சுமூகமாக போகும். இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் அந்த பிரதர்கிட்ட போய் பேசும்போதும் ஹஸ்பண்டு போய் அந்த பிரதரை சாடுவார், அப்போ உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதோட அதை விட்டுட்டு நீங்கள் இருந்த நல்லா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏற்றமாக ஒத்து போனீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டும் அந்த சகோதரனும் அந்நியமும் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் வரும். கூடிய மட்டும் பெண்களோ ஆண்களோ அடுத்த ஒரு பாலரோடு கூட ரொம்ப நேரம் உட்காந்து செலவழிக்கக்கூடாது. ஹலோ சொல்லணும், நல்லா பேசணும், சிரிக்கணும், அதோடு கூட வைத்து கொள்ளணும். சரி காரணமே இல்லாமல் சந்தேகப்படுறாங்க, ஒரு காரணம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, பரவாயில்ல ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். எண்ணாகமோ 5வது அத்தியாயத்திலே நாம் அதை வேதத்தை எடுத்து பார்க்க வேண்டாம், ஆனால் அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு விளக்கிறேன். ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சிடலாம், ஆனால் அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, நீ உன் மனைவி ஆசாரியன்ட்ட கூட்டிகிட்டு போ, ஆசாரியன் அந்த தண்ணியை எடுத்து ஜோகம் பண்ணி கொடுக்கட்டும், அவள் குடிக்கணும். குடித்த பிறகு அவள் உண்மையாக பாவம் செஞ்சுருந்தா அவள் வியாதி வந்து செத்து போவாள், வியாதி வந்துடும், அவளுக்கு கஷ்டப்படுவாள். ஒருவேளை உண்மையாக அவள் ஒன்றுமே தப்பு செய்யலன்னு சொன்னால் அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. இது பழைய ஏற்பாடு. ஆனால் இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ரொம்ப சந்தேகப்படுறீங்களா ஆனால் அதுக்கு அடிப்படையே இல்லையா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கையில் விட்டுருங்க. ஒன்றும் ஆக தப்பு செஞ்சாங்கன்னா ஆண்டவர் நல்லா அவங்கள தண்டிப்பார், கடைசியில் உங்கள்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்க வைப்பார். அப்போ அவங்கள மன்னிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு தப்புமே அவங்க செய்யலையா, அப்போ அநாதியமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் நாசமாக்காமல் இருப்பீங்க. உங்கள் மனைவியோ கணவனையோ அவங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உடைக்காமல் இருப்பீங்க. ஏன்னா திருமணம் என்று சொல்கிறது ஒரு டஞ்சன் கிடையாது, அடைப்பட்ட ஒரு ரூம் கிடையாது, ஒரு திறந்த ஒரு ரூம், இப்படிப்பட்ட ஒரு ஹாலாக இருக்கணும் திருமணம். அப்போ தான் அதில் சந்தோஷம் இருக்குது. கணவன் போய் வரணும், மனைவி போய் வரணும், ரெண்டு பேரும் சுயமாக கணவனுக்கோ மனைவிக்கோ உத்தமம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாலண்டரியாக தன்னிச்சையாக நடந்து கொள்ள வேண்டும். கட்டாயத்தினால் அல்ல, நான் என் கணவனுக்கு உண்மை உள்ளவளாக இருப்பேன், நான் என் மனைவிக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி நடந்து கொள்ள வேண்டும். அதனால் இஷ்டப்படி போங்க, எனக்கு அதில் அக்கறையே இல்லைன்னு சொல்லி விடுறதும் சரி கிடையாது. எப்போவுமே ஒரு செக் இருக்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்கே போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேராக போங்க, எங்கே போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேராக காரியங்களை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும். சிக்கல்கள் வரும், வந்தாலும் அதை நீங்கள் தீர்த்து வைத்து கொள்ளலாம். மூன்றாவது ஒரு காரியம், நான் அவளை சந்தேகப்படுகிறேன், ஏன் இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு சும்மா வர்றா, தேவையில்லாமல் ஏன் வர்றா என்று சொல்லும்போது அதுலேயும் கூட ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எப்போவுமே ஒரு செக் இருக்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்கே போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேராக போங்க, எங்கே போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேராக காரியங்களை செய்யுங்க,
அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும். சிக்கல்கள் வரும், வந்தாலும் அதை நீங்கள் தீர்த்து வைத்து கொள்ளலாம். மூன்றாவது ஒரு காரியம், நான் அவளை சந்தேகப்படுகிறேன், ஏன் இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு சும்மா வர்றா, தேவையில்லாமல் ஏன் வர்றா என்று சொல்லும்போது அதுலேயும் கூட ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நீங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒரு காரணம் இருக்குமானா அந்த சகோதரனையோ சகோதரியோ பார்த்து இன்டைரக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பமின்மையை தெரிவிக்கிறதுல ஒரு தவறு கிடையாது. இல்லை பிரதர் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த காரியங்களை வந்து ஒரு ப்ரூஃபோடு கூட நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கோ ஒரு மனைவிக்கோ உள்ளத்தில் தெரியும் அவருடைய பார்வை அவ்வளோ சரியா இல்லை, அந்த பெண் என் கண்ணோடத்தில் நடந்து கொள்ளுகிற விதம் எனக்கு அவ்வளோ விருப்பமாக இல்லை, என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, அவரையே பார்த்து பேசுகிறா, சும்மா சும்மா அவரை தொட்டு பேசணும்னு நினைக்கிறா, என்ன அவள் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறா, இப்படியெல்லாம் சில காரணங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து ஒரு இன்டைரக்டாக சொல்லி பார்க்கணும். இல்லை எனக்கு வசதி இல்லை, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, அப்படியும் முடியலன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை நிறுத்துறது ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனை ஒருவேளை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இருக்குமானா, லவ் மஸ்ட் பி டஃப்னு ஒரு புக் இருக்குது, அதோடைய ஆத்தர் வந்து டாக்டர் ஜேம்ஸ் டாப்சன். நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் இஎல்எஸ் சிஎல்எஸ்லலாம் கிடைக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் லவ் மஸ்ட் பி டஃப் பை டாக்டர் ஜேம்ஸ் டாப்சன். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வாசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். நீங்கள் வாசித்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட எல்லாருக்கும் கொடுங்க. நான் அந்த மாதிரி சும்மா சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன், அவள் சிலர்லாம் என்னை ரொம்ப தேங்க் பண்ணாங்க, அந்த புக்கு வாசிக்கலன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யணே தெரிஞ்சிருக்காது இந்த சூழ்நிலையில், என்னுடைய எங்களுடைய மேரேஜே இது காப்பாத்துச்சு அப்படிலாம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப பிரயோஜனமான ஒரு புத்தகம். மூன்றாவதாக நான்காவதாக இந்த அவள் நான் அவளை சந்தேகிக்கிறேன்ல ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் மேலே தப்பாகவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணு வந்து அவளை சுற்றி வரலாம், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவளை சட்டை பண்ணாமே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போனா நீங்கள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கக்கூடாது. உங்கள் ஹஸ்பண்டே வந்து அவளை சட்டை பண்ணலைன்னா நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ரொம்ப மோசமான மனுஷன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஒரு மனுஷன் உங்கள் ஒய்ஃப்கிட்ட வந்து ரொம்ப என்ன சிஸ்டர் நீங்கள் அப்படியா இப்படியா சொன்னார்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவப்படாதீங்க. உங்கள் மனைவி நல்லா இருக்கிற ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதறாதீங்க, உங்கள் மனைவியே அந்த காரியத்தை பார்த்து கொள்ளும்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அவள் என்னை சந்தேகப்படுகிறார், இல்லைன்னா அந்த மனுஷன் நான் வந்து அவர் மனைவிட்ட தப்பாக நடக்கிறனோன்னு என்னை சந்தேகப்படுறார், அப்படி ஒரு சந்தேகம் இருக்குமானா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நிறையா காரியங்கள் இப்படி நடக்கிறதுனால பொதுவாகவே கணவன் மனைவி மற்ற பெண்கள் மேலே மற்ற ஆண்கள் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி நிறைய நடக்குது, அப்போ நேச்சுரலாகவே நம்ம இன்னசென்ட்டாக நடந்தால் கூட நம்ம மேலே சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, அப்போ அந்த சகோதரி முறைச்சி பார்ப்பாங்க உங்களை, அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. பாவம், ஒருவேளை அந்த கணவன் வேற ஒரு சகோதரிகிட்ட தப்பாக நடந்திருக்கலாம், அந்த மனைவி என்ன வேதனையை அனுபவித்தாலோ தெரியாது இல்லையா. ஆக இதனால் கூடிய மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த மனைவியின் இடத்துல அதிகமாக பழகணும், அந்த கணவன் இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து பேசக்கூடாது. எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு ரூம்கில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த கணவன் வந்தார்னா ஏதோ ஒரு சாக்க சொல்லி நீங்கள் வெளியே போயிடணும். அந்த மனைவி ஒரு சந்தேகமான சூழ்நிலையில் உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் இடம் வைக்காதீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு காரியம் சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் ஒய்ஃப் தான் ஃபோன் எடுக்கிறாங்களா, சிஸ்டர் பிரதர் இருக்காங்களா கொஞ்சம் கூப்பிட்றீங்களான்னு சொல்லாதீங்க, சிஸ்டர் இந்த காரியம் உங்கள் ஹஸ்பண்ட்டு சொல்லணும், தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லிடுங்க சிஸ்டர்னு சொல்லுங்கள். அப்போ அவங்களே வந்து இல்லை என் ஹஸ்பண்டே சொல்லிடுங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், மற்றபடி அவங்ககிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுடலாம். இப்படியாக இல்லை அவங்க ஹஸ்பண்டை வழியில் பார்த்து பேசுனீங்களா, உடனே அந்த சிஸ்டரை பார்க்கும்போது சொல்லிடுங்க, சிஸ்டர் நான் போகும்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்தாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னேன் கேஷுவலாக சொல்லிட்டு போயிருங்க, அப்போ சந்தேகமே வராது இல்லையா. அதே போல் நான் பிரதர்ஸ்க்கு ஏதாவது லெட்டர் எழுதிய வேண்டியிருந்தால் கூட எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு போட்டு தான் எழுதுவேன், டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு தான் எழுதுவேன், பொதுவாக நான் பிரதர்னு எழுத மாட்டேன். ஏன்னு சொன்னால் யார்கிட்டருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னே என் ஹஸ்பண்டுக்கு வந்திருக்குன்னு உடனே அந்த மனைவி என்ன நினைப்பேன், என்ன எழுதியிருக்காங்களோன்னு நினைப்பாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு போட்டுன்னா திறந்து பார்க்கணுன்னு கூட நினைக்க மாட்டாங்க, சந்தேகம் அங்கேயே போயிடும். அதே மாதிரி சஸ்பிஷனுக்கு நம்ம வந்து
இடமே வைக்காத அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும். மனைவியோ கணவனோ நமக்கு வந்து ஒரு அடிமை கிடையாது. முக்கியமாக செக்ஸ் ஸ்லேவ் என்று சொல்கிறாங்க இல்லையா, பால் உறவு அடிமைகளாக நாம் அவங்கள வைக்கக்கூடாது. நீ எனக்கு தான், யாரும் உன்ட்ட பேசக்கூடாது, உன்ட்ட தொடக்கூடாது, உன் சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட பேசக்கூடாது, கல்யாணத்தில் கூட நாலு பேரோட நாலு ஆம்பளைங்களோட நீ உட்காந்து பேசக்கூடாது. அப்படி சொல்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஒரு மனைவியாக இருந்தால் கூட நாலு பிரதர்ஸோட உட்காரணும், பேசணும், சிரிக்கணும், ஜோக் பண்ணணும், அதுதான் லைஃப் இல்லையா? அதே மாதிரி ஒரு கணவனும் கூட நாலு பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு கல்யாணம் வீடு ஒரு ஹால்னால் பேசுவாங்க, சிரிப்பாங்க, விளையாடுவாங்க, இதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது. இதுக்கும் மிஞ்சி போனால் தான் நீங்கள் இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்து சில காரியங்கள் செய்ய வேண்டும். கட்டி வைத்து ஒருவரை நாம் என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி நாம் விரும்புவது அது ஒரு சந்தோஷமான உறவாக இருக்காது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். மற்றபடி நாம் அடுத்த காரியத்திற்கு நாம் போகலாம். சகோதரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஒருத்தரை இச்சையோடு பார்க்காதீங்கன்னு சொல்லி சொன்னார். அப்படி நாம் நடந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் நடந்து கொண்டால், ஒருத்தரை இச்சையோடு கூட பார்க்காதபடி நான் நடந்து கொண்டால், அப்படியானால் இந்த சந்தேகத்திற்கே இடமே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அது ரொம்ப கரெக்ட். அப்படி நடக்க முடியாததுனால தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் இல்லையா. இதை வந்து பிரதர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட், 100% கரெக்ட், நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஏன் ஊழியக்காரங்க பாவத்தில் விழுறாங்க, ஏன் கணவன்மார் பாவத்தில் விழுந்துடுறாங்க, ஏன் மனைவியர் பிறரோடு விபசாரம் செய்துவிட்டு பிறகு கண்ணீர் வடிக்கிறார்கள், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, கணவனும் சரி மனைவியும் சரி இச்சையிலேருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி எழுதியிருக்காங்க. ஏன் இச்சையிலேருந்து விடுதலை இல்லை, காரணம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இச்சையிலேருந்து விடுதலை இல்லைன்னு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இல்லைம்மா, அது கிடையாது. இதில் தான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம். தேவனுடைய வார்த்தை கீழ்படியானால தான் இச்சையிலேருந்து விடுதலை கிடையாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்படுகிறவங்களுக்கும் இச்சையிலேருந்து விடுதலை கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் மோட்சத்தில் போய் சேரலை. என்னைக்கு மோட்சத்தில் போய் சேர்றோமோ அன்னைக்கு தான் நமக்கு இச்சையிலேருந்து விடுதலை உண்டு. ஒரு தேவனுடைய மனிதன் 89 வயதில் ஒரு வாலிபன் அவரிடத்துல போய் கேட்டார், இச்சையிலேருந்து எனக்கு விடுபட ஏதாவது எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு. அவர் சொன்னார், தம்பி எனக்கு விடுதலை வந்தோடனே நான் சொல்கிறேன்னு சொன்னார். பாருங்கள், எந்த வயசுலேயும் இச்சையிலேருந்து விடுதலை கிடையாது. மீசை நிறைத்து போனாலும் ஆசை நிறைத்து போவாது என்று சொல்வார்கள். ஆகையினாலே இப்படி நம்ம வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக பார்க்குறத விட கொஞ்சம் ரியாலிட்டியாக நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால், வாழ்க்கையில் உண்மை தான் கரெக்டு பிரதர் சொல்கிறது, ஆனால் நம்மளால் முடியலையே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தனியாக இருக்கிறத விட ரெண்டு பேராக இருக்கிறது நல்லது. குழியில் உளுந்தா கூட அவன் என்ன செய்தான், தூக்கி விட்டுருவான். அப்போ ஒருத்தர் பாவம் செய்ய தூண்டி நம்ம அறியாமல் நாம் ரெண்டு ஸ்டெப்பு போயிடும்போது நம்மளை பின்னால் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள். அதான் பவுலும் சொன்னார், நீ தனியாக இருக்காத, சுத்துவே, உனக்கு காலுக்கு ஒரு கட்டு வேணும் சொன்னார்ல. அவனவன் தன் தன் மனைவியும் புருஷனே உடையவர்களாக இருக்க கடவன், ஏன் அப்பாப்பா ஏங்க சும்மா அங்கே போகிறீங்க, ஏம்மா நீ அவர்கிட்ட நின்று பேசுகிற, இப்படி சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம எல்லாரும் மனுஷர், நம்ம எல்லாரும் ஒரு பாழான உலகத்தில் ஜீவிக்கிறோம். நம்மளே பரிசுத்தமாக நினைக்கி வாழணும் நினச்சா கூட சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க, நம்மளை ஆசை காட்டுவாங்க, நம்மளை இழுப்பாங்க. இதை வந்து நம்ம இல்லை அப்படி கிடையாது என்று சொல்லி நம்ம நிராகரிக்க முடியாது. பிரதர் கூட ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா பிரதர். தியரி ஒன்று, ப்ராக்டிஸ் ஒன்று, ரெண்டையும் எப்போவுமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ரியாலிட்டியோடு கூட நம்ம வாழ முடியும். வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குதா? தயக்கமாக இருக்குமானால் நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு கூட போகலாம். போகும் பொழுது இல்லாவிட்டால் சகோதரி உங்களுக்கு பேப்பர் கொடுப்பார்கள், நீங்கள் எழுதி கொடுக்கலாம். கை தூக்குனாலும் கூட பரவாயில்லை. நீங்கள் கேட்கிற நல்ல கேள்விகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். சிலருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் இப்படி சொல்லிட்டேன்னே நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா மற்றவங்களுக்கும் இருக்கிற சந்தேகங்கள் கூட இதன் மூலமாக தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை நான் போவோம். நிறைய பேர் வந்து என்னுடைய துணைவரை நான் எப்படி பிரியப்படுத்துவது என்று சொல்லி கேட்டு எழுதியிருக்கிறாங்க.
இதன் வாசிக்கும் போது நான் சிரித்து கொண்டேன். இதை என்னை கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, உங்கள் துணைவரை கேட்க வேண்டிய கேள்வி என்று சொல்லி நிறைய பேருக்கு வந்து நான் ஹஸ்பண்டை என் மனைவியை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புகிறேன், ஆனால் எப்படின்னு தெரியலையே, என்ன பண்ணாலும் கோச்சிக்கிறாளே, என்ன பண்ணாலும் திட்டுறாரே, இப்படியாக நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அவங்ககிட்டே கேளுங்க, நான் என்ன சொன்னால் செஞ்சால் தான் அவங்களுக்கு இஷ்டம்னு சொல்லி கேளுங்க. ஒரு ஒரு சகோதரி இப்படி கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இங்கிலீஷில் பேசுனா திட்டினார் திட்டுறாரு, ஹிந்தியில் பேசுனா திட்டுறாரு, ஏன்னா அவங்களுக்குள்ள மொழி பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டே நீங்கள் கேளுங்க, நான் இங்கிலீஷில் பேசுகிற உங்களுக்கு இஷ்டமா ஹிந்தியில் பேசுகிறது இஷ்டமானு கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து சொன்னாங்க, நீ இங்கிலீஷ்லேயே பேசுன்னு சொன்னாங்க. ஆ, இப்போ பிரச்சனை தீர்ந்துருச்சான்னு சொன்னேன். ஆமாம், தீர்ந்துருச்சின்னு சிரித்தாங்க. பாருங்கள், ரொம்ப சுலபமாக நான் சால்வ் பண்ணக்கூடிய காரியங்களை ரொம்ப நம்ம சிக்கலாக்குறோம். அப்படி சிக்கலாக்க வேணாம். ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? ஒரு ஹஸ்பண்ட்டையோ ஒரு மனைவிட்டையோ புருஷன்கிட்டையோ கேட்க வேண்டிய காரத்தையே நம்ம இன்னொருத்தட்ட கேட்கணும். உட்காந்து அவ்வளோ கூட விடுதலையோடு கூட நம்ம பேச முடியலன்னு சொன்னால் நம்முடைய உறவு என்ன? நான் நடுவு நடுவில் என் கணவன்கிட்ட கேட்பேன், நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு இஷ்டம் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் அதை கைப்பிடிக்கிறதுக்கு. இந்த நியூ இயர் அன்னைக்கு கூட கேட்டேன், இந்த நியூ இயரில் நான் ஏதாவது செய்யணும், எப்போவும் தீர்மானம் எடுப்போம்ல, அப்போ நான் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த வருஷம் நான் எந்த இடத்துல மாறணும்னு. என் ஹஸ்பண்ட், நீ மாறவே வேண்டாம், நீ இப்படியே இரு, எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான்னு சொன்னாங்க. சரித்தா ரொம்ப சந்தோஷமாக விட்டுட்டேன் நான் இதே அவனை கேட்டுக்கிட்டு, அப்புறம் வருஷம் கூட கஷ்டப்படுறதுக்கு அது நான் ரொம்ப நல்லதுன்னு விட்டுட்டேன். பாருங்கள், சில சமயத்தில் ஹஸ்பண்டும் சொல்ல யோசிப்பாங்க, இது எப்படி என் மனைவிட்ட சொல்கிற சொன்னால் கோச்சிக்குவாரே. ஒரு கணவன்கிட்ட கேட்டோம், ஏன் நீங்கள் வந்து ஒன்றுமே சாப்பாட்டை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேசாமல் சாப்பிட்றீங்களே பிரதர், உங்கள் ஒய்ஃப் எப்படி சமைச்சிருக்கான் சொல்லக்கூடாதா? அப்போ அவர் சொன்னார், சொல்லாமலையா இப்படி இருக்குது அப்படின்னு. புரிஞ்சுக்கிட்டோம், இவங்க இவர் போய் சொல்ல போய் அவங்க போய் ஆளுது கண்ணீர் விட்டு என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இதுகே அதுக்கு சும்மாவே இருந்துடுறேன். அப்படியும் நம்ம சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. கணவனோ மனைவியோ சொல்லும்போது என்ன உனக்கு பிடிக்குது என்ன உனக்கு பிடிக்கல, அப்போ நம்ம மனசை தைரியப்படுத்திக்கணும். என் கணவன் என்ன சொன்னாலும் சரி, நான் அதுக்கு கோச்சிக்க கூடாது, ஏன் அவங்க நம்ம நல்லதுக்கு தானே கேட்குறோம். சில சமயம் அப்படி கேட்டுட்டு கணவன் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், இதுக்கா என்ன இப்படி போய் சொல்லிட்டீங்களோ என்ன என்ற சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஆமாம், என் கணவனுக்கு பிடிக்கல தான், இதை நான் எப்படியாவது மாற்றணும் அப்படியே நீங்கள் செய்யலாம். இன்னொரு காரியம் ஒரு வேளை நான் சொல்கிறேன், பொதுவாக கணவன் மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கணவனோ மனைவியோ சில காரியங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் இவங்க அதை ஒரு காதில் வாங்கி அடுத்த காதில் விட்டுருவாங்க. ஆமாம், அவர் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார், செவிடங்க அதில் ஊதின சங்கு மாதிரி அவர் ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சங்க. இந்த அம்மா பாட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு நம்ம ரொம்ப நெருங்கின ஒருத்தங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் அந்த சகோதரியிட்ட பக்கத்தில் பேசிகிட்ருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அடுத்த ரூமில். இவங்க சத்தமாக ஹஸ்பண்டை பற்றி திட்டுறாங்க. நான் சிஸ்டே மெதுவாக பேசுங்க சொல்கிறேன், அவர் கிடக்கிறாரு போங்க அப்படி. எனக்கு பயங்கர ஷாக்கு. பாருங்கள், இப்படியாக நாம் நினைச்சு நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கவே கிடையாது. நம்முடைய கணவன் அல்லது மனைவி இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க யார் தான், அவங்க தான். உங்கள் மனைவி தான் உங்களுக்கு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ். யாரோ மிஸ் யூனிவர்ஸாக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் உங்கள் மனைவி தான். உங்கள் ஹஸ்பண்ட் தான் மிஸ்டர் வேர்ல்டு உங்களுக்கு. உலகத்தில் 1000 பேர் இருந்தாலும் உங்கள் கணவன் வந்து 10,000 பேரில் சிறந்தவர். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது மாத்திரம் 10,000 பேரில் சிறந்தவர்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லணும், நீங்கள் உலகத்தில் 10,000 பேர் இருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் இஷ்டம் ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா? அந்த அளவு நம்ம பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன சிரிக்கிறீங்க? என்ன பாருங்க, பிரதர் கரெக்டாக சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டா வேற பிரச்சனையே வராதான். அப்போ நீங்களும் நீ தான் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? அப்போனா கரெக்டு, ஒத்துக்கிறேன் நான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏனென்று சொன்னால் அந்த உலகத்தில் நமக்கு வந்து மாமியாரோ மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ கசின்ஸோ சித்தியோ அப்பாவோ தங்கச்சியோ எல்லாரும் காட்டிலும் முக்கியமானவங்க யார்?
நம்ம வாழ்க்கை துணை தான் ஃபஸ்ட்டு லைஃப்பில். அதை நீங்கள் ஒத்துக்கணும். இதை ஒய்ஃப் ஒருவேளை ஒத்துக்கலாம், ஹஸ்பண்டு கொஞ்சம் ஒத்துக்கிற கஷ்டம்னு சொல்லி நினைக்கிறேன். நிறையா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஏன்ட்டே சொல்லுவாங்க, அம்மாவுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் உம்மா ஒய்ஃபு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி. நான் அப்படி எங்கள் அப்பா கடத்தாப்புல தான் நீங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்டு சொல்ல முடியுமா? நான் கூட சொல்லலான்னு நினைப்பேன். நான் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி யாரும் வைக்க முடியாது. அப்போ எனக்கு மனசில் உடனே வரும், எங்கள் அப்பா வேட்டை அடித்து என்னெல்லாம் கொண்டாடுவாங்க தெரியுமா? பௌதாரி, உள்ளம், கொக்கு, தேன்கூடு, எனக்கு யார் இப்போ கொண்டாடுவா அப்படி நானும் சொல்லலான்னு ஒரு வைராக்கியம் வரும். ஆனால் நானே நான் அடக்கிக்குவேன். ஏன் ஏட்டிக்கு போட்டி போட போனேன்னா குடும்பம் உடஞ்சி போகும். அது மாதிரி மனைவியர் வந்து கணவனுக்கு முதலிடம் கொடுங்க, கணவன் வந்து மனைவிக்கு முதலிடம் கொடுங்க. இதை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இதனால் உங்கள் அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லலை. உங்கள் அம்மா ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரே மகனாக இருக்கீங்க, இல்லை அஞ்சில் ஒருத்தராக இருக்கீங்க, உங்கள் அம்மா கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், அதை நான் வந்து குவெஸ்டின் பண்ணுறதுக்கு வரல. ஆனால் அப்படியே இருந்தீங்கன்னா கூட ஃபஸ்ட் பிளேஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும், செகண்ட் பிளேஸ் தான் உங்கள் மதருக்கு. அது ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இல்லை, மனைவியை நேசிக்கிற ஒரு அன்பு வேற மாதிரி அன்பு, தாய்க்கு கொடுக்குற ஒரு அன்பு வேற மாதிரி அன்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிக்கல்கள் வராது, ரொம்ப பிரச்சனைகள் வராது. இப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் பார்ட்னரை கவனித்து பாருங்கள். வீட்டில் போய் இனிமேல் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டாக நீங்கள் கவனித்து பாருங்கள், என்ன என் ஹஸ்பண்ட் விரும்புதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு கவனித்து பாருங்கள். திடீர்னு சொல்லுவாங்க, நீ ஏன் அந்த மாதிரி சாரி கட்டக்கூடாதுன்னுவாங்க. உடனே கோபம் வரும். அது எப்படி நீங்கள் என்னோட இன்னொருத்தரோட என்னை கம்பேர் பண்ணலான்னு கோபப்படுறதோட, ஓ என் கணவர் இப்படி விரும்புகிறாரா, அப்போ சரி பரவாயில்ல, அப்படித்தான் நான் ட்ரெஸ் பண்ணா என்ன அப்படி நினைக்கணும். அப்போ ஏன்னா அப்போ உங்கள் கணவன் வந்து தன்னுடைய விருப்பத்தை நேரடியாக வந்து திணிக்க மாட்டார், இன்டைரக்டாக சொல்லுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னென்னா நான் எப்போ பார்த்தாலும் பொம்மை மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆசை, எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது. காலையில் பவுடர் போட்டு போனேன்னா சாயந்தரம் வந்து தான் பவுடர் போடுவேன். கல்யாணம் ஆன அப்புறம் 10 நேரம் உள்ளே போய் பவுடர் போட்டுவான், பவுடர் போட்டுவான்னு பயங்கரமாக கோவம் வரும் எனக்கு. ஆனால் வர 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 என்னுடைய கணவனுடைய ஒரு மனப்போங்க நான் புரிந்து கொண்டேன். லேட்டஸ்ட்டு ஸ்டைல் ஏதாவது வந்தால் நீ அந்த மாதிரி ஒரு சட்டை தச்சுக்கோன்னு வர், அது இவ்வளோ நீளம் கை வச்சு சட்டை, நான் தமிழ்நாட்டில் போட்டு வந்தால் எல்லாம் சிரிப்பாங்க தெரியும் எனக்கு, ஆனால் கூட தச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பெருசு கிடையாது, எனக்கு என் கணவன் தான் ரொம்ப முக்கியம். நான் அப்படி போடுறது என் கணவனுக்கு பிடிக்குதா? யாராவது எதாவது சொல்லிட்டு போகிறாங்க, நான் போட்டுக்குவேன், யாராவது என்னன்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு போங்க, அப்படி ஒரு ஸ்பிரிட்டில் எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க தான் உங்களுக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு. அதே போல் கணவன்மார் கூட உங்கள் மனைவியுடைய விருப்பத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சில காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. என்னங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஆமாம் நீ தான் சொல்லிகிட்டே இருக்கியே, இதை செஞ்சால் இன்னொன்று சொல்லுவாள், இதை செஞ்சால் இன்னொன்று சொல்லுவேன், அதுக்கு முடிவே கிடையாது. அப்படி ஒரேடியாக எல்லாத்தையும் முடிச்சு கட்டி தூரப்படுறாதீங்க. சரி எல்லாத்தையும் செய்ய முடியலன்னா கூட ஒரு காரியத்தை செய்யுங்க. என்னம்மா அடுப்பு உடஞ்ச சரி இல்லையா, சரி இன்னைக்கே சரி பண்ணுறப்போ போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க, ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்படியே சின்ன சின்ன காரியங்களில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் மனசு விட்டு சில காரியங்களை சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். ஒருவேளை அதை கணவன் செய்கிறாருன்னு சொன்னால் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். மனைவி சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன நீங்கள் இப்படி வாத்தியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, ஷர்ட்டை நல்லா டக் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி பார்த்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் கேட்கல. 10 வருஷம் கழித்து இன்னொரு பிரதர் சொன்னார், அண்ணையிலேருந்து டக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நான் சொன்னேன் கேட்கல, இப்போ தான் செய்கிறீங்க, நான் சண்டை போடக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ தான் நல்லா இருக்குது, இப்போ தான் ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அப்படியாக நாம் சொல்ல வேண்டும், சின்ன சின்ன காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணி, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, யூ லுக் வெரி ஸ்மார்ட், ஆ நீ இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கள் அம்மா கூட இப்படி வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு நாள் சொல்லி பாருங்களேன், அவ்வளோதான் மனைவி தலைகுப்புறம் நடப்பாங்க, சந்தோஷம் தாங்க முடியாது அவங்களுக்கு. இப்படியாக சில காரியங்களில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அவங்க நம்முடைய விருப்பத்தை திருப்தி செய்யும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் ஒரு பிரதிபலிக்க வேண்டும். நிறைய பேர் வந்து கணவனோ மனைவியோ அன்பு காட்டும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சில மனைவி வந்து அன்பாக தோளில் கைப்படுவாங்க, ஹஸ்பண்ட் இப்படி தட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதை சொல்கிறது ஆப்போசிட் சொல்கிறது இன்னும் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்பு காட்டுறதுக்காக மனைவிட்ட நெருங்கி வந்து கைப்படுவாங்க, சி என்னங்க பிள்ளைங்கள்லாம் பார்க்குதுங்க,
பிள்ளைங்க பார்த்தா என்ன, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் ஒரு அன்பு வாழ்க்கைக்குள்ளே வரணும் இல்லையா? அப்படியாங்க அடுத்தவங்க காட்டுகிற ஒரு அன்பை ஒரு தள்ளி விடக்கூடாது. எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவோம், ரொம்ப அன்பாக சில கொடுத்து சாப்பிட்டு பாருன்னுவாங்க. நான் வந்து வேண்டாம் எனக்கு என்றுவேன். ஏன் தானா ரொம்ப வெயிட் போடுவேன், எனக்கு எப்போவுமே நான் வெயிட்டே நினச்சிட்ருப்பேன். ஐயோ உருளைக்கிழங்கு கட்டலட்டா, எனக்கு வெயிட் போடும், வேண்டான்னுவேன். ஆனால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நான் அன்பாக கொடுக்குறேன் வேண்டான்னு சொல்கிறியே. இப்போ நான் கொஞ்சம் பழகிட்டேன் பாருங்கள், அன்பு ஹஸ்பண்ட் கொடுத்தா கூட நம்ம அதை ஆசையாக வாங்கி சாப்பிட்டுக்கணும், அப்புறமா வேறு எதுலையாவது நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியாக கொஞ்சம் கவனித்து அந்த அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை அன்பை நம்ம திரும்ப கொடுக்கணும், அதை வாங்கிக்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது அது ரொம்ப அடுத்தவங்களுக்கு பிரியமானவங்களாக நம்ம மாறிக்கொண்டே வருவோம். இன்னும் ஒரு காரியம், இது பாசிட்டிவாக சொன்னேன், நெகட்டிவாக பார்க்க போனால் அடுத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்களை நம்ம விடுவதற்கு முன் வர வேண்டும். சில ஒருவேளை அது சில வார்த்தையாக இருக்கலாம். என்ன இந்த வார்த்தை எங்கள் அப்பா கூட என்ன சொன்னதில்லைன்னு சொல்கிறாங்களா? அப்போ அந்த வார்த்தை ஒருவேளை உங்கள் வீட்டில் காமனாக இருக்கலாம், ஆனால் அவங்க மனைவிக்கு பிடிக்கல, அவங்க கணவனுக்கு பிடிக்கலன்னா அந்த வார்த்தையை நிறுத்துறதில் ஒரு முயற்சி எடுத்து அந்த காரியத்தை நீங்கள் நிறுத்துங்க. இல்லைன்னா ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், ஒரு மனைவி இப்படி சொல்கிறாங்க, உன் பிள்ளைய ஒன்றை மாதிரியே வளர்க்காத, இப்படி சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டே சொல்லுங்கள், நல்ல மூடில் இருக்கும்போது சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கும்போது. இப்படி சொல்லாதீங்க தான், எனக்கு பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது, அப்படி சொன்னீங்கன்னா, அப்படியாம்மா சரி பாரு நான் இனிமேல் சொல்லலைன்னு சொல்லுவார். இல்லை அவர் வந்து ஒன்றை மாதிரி உன் பிள்ளைய வளர்க்காதன்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அப்படி தான் சொல்லுவேன், என்ன நீ அப்படி தான் வளர்த்துருக்க, அப்படி சொல்லுவார். ஆக என்னால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சாலமோன் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி காலத்தை பார்த்து அந்த பிடிக்காத காரியங்களை நீங்கள் சொல்லணும். அடுத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதில் பிடிவாதமாக நிற்காமல் அதை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி சில ஹேபிட்ஸ், இந்த நீங்கள் இந்த காரியம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், கணவன்மார் பொதுவாக தங்களுடைய மனைவி எதிலையுமே தங்களை காட்டிலும் சிறந்து விளங்குவதை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிற ஆண்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், குடும்பத்திலேயே வந்து கணவன் தலைவராக இருக்கிறார். ஆனால் ஒரு மனைவி கணவனை காட்டிலும் சிறப்பாக எதையாவது செய்தால் கூட அதை அப்படி காட்டிக்கொள்ளக்கூடாது. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்கல்கள் அதிகமாக வரும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், இந்த மனைவி எத்தனையோ நேரம் சொல்லிட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி சொன்னாங்கன்னா, நான் இப்படி சொன்னேன், நான் கிடைக்கல, நான் சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சு, நான் சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சு, அப்படி சொல்லாதீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ஸில் நின்று விளையாடலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்னிஸ் விளையாண்டா இங்கேருந்து இவங்க இவங்கள அடிப்பாங்க, இங்கேருந்து இவங்க அடிப்பாங்க, இவங்க இவங்கள ஜெயிக்க பார்ப்பாங்க, இவங்க இவங்கள ஜெயிக்க பார்ப்பாங்க. கணவன் மனைவி அப்படி தான் நம்ம விளையாடுறோம், அது ரொம்ப தப்பு, அப்படி கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்து விளையாடுறோம். அப்போ கணவன் நல்லா அடித்தா நம்ம வெரி குட்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அடி அடிக்கிறதுல கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன அடிக்கிறீங்க, நான் உங்களோட நல்லா அடிப்பேன்னு சொல்லும்போது நம்ம டீமு தோற்று போயிடும். அப்போ நம்மளை வந்து ஒரு டீமாக நீங்கள் பாருங்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவி வந்து தன்னை எப்போவுமே அதிகமாக உயர்த்தி கொள்ளக்கூடாது. அதே வந்து கணவன்மார் கொஞ்சம் புரிந்து கொள்வது நல்லது. ஒருவேளை உங்கள் மனைவி சில காரியங்களில் உங்களை காட்டில் சிறப்பாக இருப்பாங்கன்னா அதை ரொம்ப நீங்கள் பெருசாக அவங்கள போட்டு அடிக்கிறதும் மட்டம் தட்டுறதும், ஆமாம் ரொம்ப கிழிச்சிட்ட, டோன்ட் ஆக்ட் ஹோலியர் தன் மீ, இப்படியெல்லாம் சொல்கிறத விட, ஆ பரவாயில்ல இதில் நீ என்னை விட இதில் நீ கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப கஷ்டம், நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப இடித்தோம். ஆனால் இப்போ என் ஹஸ்பண்டும் அப்பப்போ வெரி குட், நீ சொன்னது சரியாக வந்துருச்சு, நான் சொன்னவா செஞ்சுருந்தா கரெக்டாக வந்திருக்காது அப்படின்னு தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நானும் கூட எங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சுட்டு அது ரொம்ப கண்டுக்காத மாதிரி இருப்பேன். ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா கூட, ஆமாம் எனக்கு தெரியாதாக்கும், என்னவோ ஃபஸ்ட் கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு அப்படியே சொல்லுவேன். ஆனால் இப்போ ஏதாவது சொல்லி கொடுத்தாருன்னா நானும் நல்லா, அப்படியா, ஓ இப்படியா, எனக்கு தெரியாது இது அப்படி பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாருங்கள் இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. இந்த சீக்கிரட்டை நான் சொல்லி கொடுக்குறேன், இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஒருத்தர் சொல்லும்போது அடுத்தவங்க வந்து, ஓ அப்படியா, ஆமாம்ல கரெக்டாக சொன்னேன், இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு தே ஃபீல் அக்செப்டட், தே ஆர் ஹாப்பி. அதை விட, ஆமாம்
ரொம்ப ரொம்ப படித்து கிழிச்சிட்ட மாதிரி பண்ணாத, உனக்கு தான் ரொம்ப தெரியும் மாதிரி காட்டிக்காத, நீ தான் ரொம்பயோ, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா, நானும் தான் படிச்சிருக்கேன் இப்படி மாதிரி பண்ணு. நம்ம பண்ணும்போது அடுத்தவங்க தலையில் நம்ம குட்டி குட்டி கொடுத்து அவங்களையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், நம்மளும் படிக்கிற சில காரியங்களை இழந்து போயிடுவோம். ஆகையினால நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காரியத்தில் விட்டு கொடுத்து வர வேண்டும். ஹிப்போக்ரிட்டிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு மனைவியின் இடத்துலையோ கணவன் இடத்துலையோ நல்ல காரியங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சில நல்லதை பார்த்தனால தானே அவங்கள திருமணம் பண்ணிங்க, அந்த நல்ல காரியம் இன்னும் அப்படியே தானே இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒருவேளை சமையல் செஞ்சால் குழம்பு நல்லா இருக்காது, கூட்டு நல்லா இருக்கும், இந்த கூட்டு பிரமாதம் அப்படி சொல்லல. எல்லாமே நல்லா இல்லைன்னா எப்பா எவ்வளோ நேரமா எனக்காக 2 மணி நேரம் சமைச்சிருக்க, வெரி குட் தேங்க்யூ சொல்லல. ஏதோ ஒன்று நம்ம கண்டு, தட் இஸ் நாட் ஹிப்போக்ரசி. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு மோசமான குக்கு, எதுவுமே நல்லா சமைக்க மாட்டேன், ஒன்றுமே டேஸ்டியாக வரா, புக்கு பார்த்து செய்வேன், ரொம்ப பாடுபட்டு வேர்த்து விறுவிறுத்து செய்வேன், ஒன்றுமே நல்லா வராது. அப்போ என் ஹஸ்பண்ட்டை சொல்வேன், என்னங்க ஒன்றும் இல்லை நல்லா இல்லைனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டியேனாவது சொல்லக்கூடாதா என்று சொல்வேன். அவர் இதே தான் சொல்வார், நான் எப்படி போய் சொல்கிறதுன்னு சொல்வார், ஐ கான்ட் ஆக்ட்ன்னு சொல்லி சொல்வார். எனக்கு ரொம்ப அழுவையாக வரும். இதை குறித்து நான் இன்னும் விவரமாக சொல்லுகிறேன். ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்க வேண்டாம், ஆனால் உண்மையோடு கூட எந்த காரியத்தை அப்ரிஷியேட் பண்ணலாமோ அதை அப்ரிஷியேட். உங்கள் துணியை துவைச்சி வச்சுருக்காங்களா, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அயன் பண்ணி கொடுத்தாங்களா, தேங்க்யூ சொல்லுங்கள். ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம், தேங்க்யூ வெரி மச் சொன்னால் அதுவே போதுமாக இருக்கும்ல. அப்படியாக செய்யலாம். வேறு ஏதாவது உண்டா? அடுத்தபடியாக பால் உறவு காரியத்திற்கு நாம் வருவோம். இது ரொம்ப ஒரு டெலிகேட் சப்ஜெக்ட், ஆகையினாலே நானே என்னை தைரியப்படுத்தி கொண்டு தான் நான் சில காரியங்களை நான் பேச வேண்டி இருக்கிற, தயவுசெய்து இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசுகிறதற்காக நீங்கள் தவறாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். முதலாவது மனைவியரை குறித்து நான் சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மனைவியருக்கு வந்து இந்த பால் உறவு என்று சொல்வது ரொம்ப பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி, ஒரு கடமை மாதிரி, இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும், பாத்திரம் விளக்கணும், எல்லாம் வைக்கணும், துணி துவைக்கணும், கடைசியில் இதையும் செய்யணும், எல்லாத்தோட ஏன்னா அது ஒன்று அவ்வளோதான். இன்னும் எக்ஸ்ட்ரீமில் போனால் சிலர் சொல்ல இது ஒரு ஏழவா அப்படி கூட சொல்லுவாங்க. இதில் அவுட்லுக் ஆஃப் மென் அண்ட் விமன் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசம். இதை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏனென்று சொன்னால் கணவனுக்கு வந்து பால் உறவு என்று சொல்லுகிறது வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒரு மனைவியிட்ட வந்து இன்றைக்கு என்று சொல்லும்போது மனைவி என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடும். மனைவிக்கு தெரியும் என்ன சொல்கிறாருன்னு, புரியும், ஆனாலும் வேணும்னு சொல்லி சாடுவாங்க, என்ன வேற வேலை இல்லை அவருக்கு, அப்படி செய்யக்கூடாது. இதனால் மனைவி இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் செய்யணும்னு சொல்லி நான் சொல்லலை. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு சில தவறுகள், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறைவுகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய மனைவிகள் உணர்றதே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான் முடிவு, அப்படி முடிவு கட்டாதீங்க. ஆண்டவர் வந்து பைபிளில் அப்படி வைக்கலை. மனைவிக்கும் இன்பம் உண்டு என்று சொல்லலாம் வேதம் சொல்லுதே ஒழிய, மனைவி வந்து கட்டாயமாக கணவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லலை. சாரால் எனக்கு சொன்னால், எனக்கெல்லாம் நின்று போயிடுச்சு, மனப்பாஸ் ஆயிடுச்சு, இனி எனக்கு இன்பம் உண்டான்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் அவள் இன்பம் அனுபவித்திருக்கிறாள் என்று தான் வேதம் வந்து நமக்கு சொல்லுது. அப்போ உங்களுக்கு அதில் ஒரு குறைவு இருக்கும், ஆனால் இதை குறித்து நீங்கள் முக்கியமாக ஜெபம் பண்ணணும். ஏன் ஆண்டவரே எனக்கு இதில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, ஏதோ சில சமயம் சில உணர்வுகள், சில ஆசைகள், பால் உறவு ஆசைகள் வருமானா, அச்சிச்சி அதெல்லாம் எதுக்கு என்று சொல்லி பெண்கள் உடனே அதை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இது நல்லது, இது வேதத்திற்கு அடுத்தது, இது தவறான காரியம் இல்லை, என் கணவனுக்கு இது ரொம்ப தேவையான காரியம். ஆகையினால எனக்கும் ஆசையாக இருக்கும்போது என் கணவனிடத்தை இது சொல்கிறதுல ஒரு தப்பு இல்லை, உங்களை தைரியப்படுத்துக்கோங்க. ஒரு நாள் சொல்லுங்க, அத்தா இன்னைக்கு என்று சொல்லுவங்க, சொல்லுங்களேன். எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் எழுதியிருக்காங்க தெரியுமா, என் மனைவி இதுவரைக்கும் ஒரு நாள் என்ன பால் உறவுக்கு அழைத்தது கிடையாது, இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது வாசிக்கும் போது நான் நினச்சேன், ஏன் மனைவியர் இதில் கொஞ்சம் ஒத்துப்போகக்கூடாதா, அப்படி என்ன பெரிய வெக்கம் இருக்குது. கடைசியில் மனைவியும் கணவனும் மனைவியும் தானே, உங்கள் கணவன்கிட்ட சொல்ல முடியாத காரியங்களை வேறு யார்கிட்ட தான் போய் சொல்ல போகிறீங்க, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத பேச முடியாத காரியங்களை கணவன் இடத்துல தானே போய் சொல்லணும். அப்போ கணவன்கிட்ட போய் ஒரு நாள் நீங்கள்
வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது உன் கணவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எத்தனை கணவன் எழுதியிருக்காங்க, என் மனைவி ஒரு நாள் ஆசையாக எனக்கு முத்தம் கொடுத்தது கிடையாது. கணவன் போய் முத்தம் கொடுத்தா கூட மனைவியர் தொடச்சிக்கோ ஏச்சி போட்டுருச்சான். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லாதீங்க, அதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர், நமக்கெல்லாம் கிஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லாதீங்க. தமிழ் புராணங்களை எடுத்து வாசித்து பாருங்கள், முத்தத்தை பற்றி எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க நம்முடைய போயட்ஸ் எல்லான்னு. அப்போ தமிழ் கல்ச்சரில் அது இருக்குதுன்னு சொல்லி தான் அர்த்தம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட காரியங்களில் உங்கள் கணவன் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கும்போது நீங்கள் விடுதலையோடு கூட அந்த காரியத்தில் ஈடுபட துவங்கணும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அதை டெவலப் பண்ண வேண்டும். படுக்கையில் தான் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு அந்த பால் உறவு சமயத்தில் உங்கள் கவனத்தை அந்த காரியத்தில் நீங்கள் செலுத்த வேணும். நாளைக்கு இவங்க வருவாங்களே, நாளைக்கு அவங்க வருவாங்களே, ஐயோ டைம் ஆகுதே, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அப்போ அந்த காரியத்தில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு டிசிப்ளின்குள்ளே வரணும். இப்படி நீங்கள் பழக ஆரம்பிக்கும் பொழுது அது கணவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நாளடைவில் உங்களுடைய சந்தோஷம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கூடிக்கொண்டே வரும். பொதுவாக ஏன் பெண்களுக்கு இதில் சந்தோஷம் வராமல் போகுதுன்னா, ஒரு காரியம் ஓவர் ஒர்க், ரொம்ப வேலை செஞ்சு படுக்கையில் பயங்கர களைப்பு. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் இதை செய்யணும், அதை செய்யணும், பாத்திரம் கழுக்கணும், தேய்க்கணும், துடைக்கணும், அப்பா எல்லாம் முடிச்சுட்டு அப்பான்னு இருப்பாங்க தூங்கலான்னு. அப்போ தான் ஹஸ்பண்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயோ இன்னைக்கு நல்ல நாளும் அதுவுமான்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள் ரெண்டு பேருடைய அவுட்லுக்கில் எவ்வளோ வித்தியாசம். சில இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் ரொம்ப வேலை இழுத்து போடக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் மத்தியானம் கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆனால் அதில் இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்கள் உண்டு. நீதிமொழிகள் 7வது அத்தியாயம் 10வது வசனம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள். இங்கே ஒரு புருஷன் போகிறான், அவனுக்கு முன்பாக திருமணமான ஒரு பெண் தான் வருகிறான் வேசி. ஆனால் அவள் சொல்லுகிறான், என் புருஷன் தூர போயிருக்கிறான். அவள் வேசியினுடைய ஆடை ஆபரணம் தரித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கவனம் என்ன, இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஆண்கள் பார்க்கிற காரியங்களினாலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஆனால் பெண்கள் பார்க்கறதுனாலே அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி வசம் வரவே வராது. ஒருவேளை ஒரு சினிமா போஸ்டர் கண்ணில் பட்டிருக்கலாம், இல்லை ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், டிவியில் ஏதாவது வந்திருக்கலாம், உடனே ஆண்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடும், உடனே அவர்கள் பால் வர வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தா உங்கள் வைஃபுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே வராது. அதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை மனைவிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் மனைவியர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுடைய அமைப்பு அப்படித்தான், கடவுள் அவங்களை அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறாருங்கிறத மனைவியர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நீங்கள் படுக்கறைக்காக சில நல்ல உடைகளை, சில நல்ல நைட்டிஸ் இப்படியாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கணவன் விருப்பமாக இது நல்லா இருக்கு இதை வாங்கிக்கோன்னு சொன்னால், சீச்சி அசிங்கமாக இருக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க, பெட்ரூமில் போட்டுக்கோங்க. அப்போ பாருங்கள், மனைவியிட்ட காணாத ஒரு சுகத்தை அந்த பெண்ணுடைய ஆடையின் மேல் ஏன் உங்கள் கணவன் செலுத்த வேண்டும்? அடுத்தபடியாக 13வது வசனத்தை பாருங்கள். அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சும்மா போன மனுஷனை அவள் பிடித்து முத்தம் செய்து. ஏதாவது ஒரு மனைவி கணவன் சும்மா இருக்கும்போது பிடித்து முத்தம் செய்கிறீங்களா? சிரிக்கிறீங்க, கரெக்டு தான். ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட போய் 2 மணி நேரம் உட்காந்து அதை இதையும் போட்டு உட்காந்துட்டே இருந்து அழகாக ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. கணவனோடு ஒரு 1.5 மணி நேரம் பெட்டில் இருக்க மாட்டாங்க மனைவி. எதுக்கு அலங்காரம்லாம் எதுக்கு? கணவனுக்கா இல்லை உலகம் பார்க்குறதுக்கா? யாரோ ஒரு பெண் வந்து பிடித்து முத்தம் செய்கிறாங்க, மனைவியே அதை வீட்டில் செய்யக்கூடாது கணவனுக்கு? அதில் என்ன அவ்வளோ பெரிய வெக்கம்? இதிலெல்லாம் ஒரு ரிலீஸ்க்குள்ளே நீங்கள் வரணும். ஏனென்றால் இதெல்லாம் வேதத்துக்கு அடுத்த காரியங்கள் அல்ல. நீங்கள் இதையும் வாசிக்கணும், நீங்கள் நீதி இது உன்னத பாட்டு எடுத்து வாசிங்க. என் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தம் விடுவாராக. அப்போ மனைவி குறித்து அவள் எப்படி தன்னை திருப்தி செய்கிறான் அவள் சொல்லுகிறாள். ஒரு புருஷன் மனைவிக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கணவனும் மனைவியும் ஒன்றா உட்காந்து நீங்கள் வாசிங்க, ஒவ்வொரு சென்டென்ஸையும் மெடிடேட் பண்ணுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் மெடிடேட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பகலூர சந்தோஷங்களை வேதத்திலிருந்தே நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக அவன் என்ன சொல்லுகிறாள், 15வது வசனம். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன்,
என்ன மனைவியா சொல்ல முடியுமா? உங்க முகத்தை நான் ஆவலோடு தேடினேன்னு சொல்ல முடியுமா? அப்படியாக மனைவி அவள் என்ன சொல்லுகிறாள், அவளுடைய பல இன்பமான வசனங்களை நான் 21வது வசனத்தை பாருங்க, தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாளாம். மதுரம் என்னமா? மதுரமான வார்த்தைகள். மனைவி அவ்வளோ இன்பமாக சந்தோஷமாக கணவனிடத்தில் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 16வது வசனத்தை பாருங்க, என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் ஏத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளையாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டாலும் வாசனை கட்டினேன். பெட்ரூம் தான் நமக்கு அழுக்கு போடுற இடம் இல்லை. யாராவது கெஸ்ட் வந்தால் எல்லாத்தையும் சுருட்டி பெட்ரூமில் போடுறது. பெட்ரூம் பெட்டுக்கு அடியில் தான் கொசு நிறையா, ஏன்னா அங்கே தான் மூட்டை ட்ரங்க்கு அழுக்கு. 6 மாதத்துக்கு ஒருக்காவே பெட்டுக்கு அடியில் கூட்டுறது. என்னெல்லாம் அங்கே கொடியில் தொங்குமோ கொடியில், பெட்டில் தூங்கினா கூட மூஞ்சில் துணி அழுறதுக்கும் கொடியில் போடும். பெட்ரூம் ஒரு அழகான இடமாக வைக்கணும். ஒரு ப்ளூ லைட் போடணும், ஒரு க்ரீன் லைட் போடணும், ஒரு ஊதிபத்தி வைக்கலாம், ஒரு பெட்ஷீட் அழகாக விரிக்கலாம், ஒரு அழகான ஒரு படத்தை மாட்டலாம். ஒருவேளை வெக்கமாக இருந்தால் அப்புறமா எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்படியே பெட்ரூம் ஒரு நல்ல ஒரு இடம் சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த சாங் ஆஃப் சாலமன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய படுக்கை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சில வீடுகளில் கணவனும் மனைவியும் வெவ்வேறு ரூமில் தூங்குறாங்க, வெவ்வேறு கட்டிலில் படுக்கிறாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. நம்முடைய மஞ்சம் திருமண மஞ்சங்கள் என்று சொல்லலை, திருமண மஞ்சம். கணவனும் மனைவியும் ஒன்றா தான் தூங்கணும், அது பிள்ளைங்களுக்கு தெரியணும். பிள்ளைங்க வேறு ரூமில் தூங்கட்டும், ஆனால் மம்மி பப்பாவுக்கு ஒரே பெட்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியான ஒரு பழக்கத்துக்குள்ளே வாருங்க. அந்த இடத்த அழகாக வைங்க, சுத்தமாக வைங்க. 18வது வசனத்தில் பாருங்கள், வா விடிய காலம் வரைக்கும் சம்பவமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். மனைவி என்ன சொல்கிறாங்க, சீக்கிரங்க நேரம் ஆயிடுச்சு, தூக்கம் வருது, தலைவலிக்கு, எத்தனையோ எக்ஸ்கியூஸ். சும்மா கணவன் அதான் சொல்லையா, மனைவிக்கு இல்லாத பொல்லாத என்ன சாக்கு போக்கு கிடையாது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கழிச்சு கட்டிடுறா. இப்படியாக கணவர் வந்து திருப்தி அடையாமல் இருக்கும்போது அது நல்லது கிடையாது குடும்ப வாழ்க்கைக்கு. பிள்ளைங்களை குறித்து பயப்படுறீங்களா? ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க, உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு எழுதுறீங்க, நான் எத்தனை பேருக்கு எழுத முடியும்? உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ யாரும் வெக்கப்படுறதில்ல, எல்லாம் போய் கன்சல்ட் பண்ணாங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு லேடி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். அப்படியானா குடும்ப வாழ்க்கையில் கடவுளே வைத்திருக்கிற சந்தோஷத்தை கூட நாம் இழந்து போகக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதான். கடவுளே நமக்கு கொடுத்துருக்கிற சில காரியங்களோ கூட நம்ம தப்பு வேண்டாம் அசிங்கம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு கணவன் பாலுறவு வாழ்க்கையில் திருப்தி அடைவான், ஆனால் அவன் உங்களுடைய பல மற்ற பல குற்றங்களை அவர் ஒதுக்கி தள்ளக்கூடும். சரி பரவாயில்ல என்று சொல்லி அவர் விட்டு கொடுக்கக்கூடும். ஆனால் ஒரு கணவன் பாலுறவே இல்லாமல் வாழும்போது அவர் தவறான வாழ்க்கைக்கு போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது, மன கஷ்டங்களுக்குள்ளே வருவதற்கு பல வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்குள்ளே பல விதத்தில் பிரச்சனைகள் வரும், அது என்னத்தினால அந்த பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அடிப்படை பார்த்தீங்கன்னா கணவன் படுக்கையிலே திருப்தி அடையாதவராக இருக்கலாம். ஆகையினாலே மனைவியர் ஞானமாக இந்த காரியங்களிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியா இப்போ பால் உறவை குறித்து பேசப்படுகிற காரியங்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு டேபு கிடையாது. இதை குறித்து நான் பேசக்கூடாது என்று சொல்லி கணவன் மனைவி கிடையாது நடுவில் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் பேச வேண்டும். மனைவி கேட்கணும், எனக்கு நீங்கள் இப்படி செய்கிறது பிடிக்கல, நீங்கள் திடீர்னு எப்போ சொன்னால் எப்படி, காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பேனே. அப்படி சில ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் சில காரியங்களை வெளிப்படையாக சொல்லலாம். அப்போ கணவன் புரிந்து கொள்ளணும், ஓஹோ கணவன் இப்போ மனைவிக்கு காலையிலே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் இதில் இன்னொரு வித்தியாசம் பாருங்கள், கணவன் வந்து கேஸ் ஸ்டவ் மாதிரி, மனைவி வந்து விறகடுப்பு மாதிரி. கணவன் வந்து டக்குன்னு அவங்களுக்கு எந்த உணர்வுகள் வரும் அதே மாதிரி டக்குன்னு அணைஞ்சிரும். மனைவி வந்து என்னங்க அதுக்குள்ளே குறைத்து விட்டு தூங்குறீங்க, இன்னும் நம்ம ஜோம் கூட பண்ணலன்னு வாங்க. கணவன் சொல்லி நீ ஜோம் பண்ணிக்கோ, தூங்கிடுவார். அப்போ பாருங்கள் டக்குன்னு ஆன் ஆகி டக்குன்னு அணைஞ்சிருவாங்க. மனைவி வந்து விறகடுப்பு மாதிரி, மண்ணனை ஊற்றணும், போடணும், ஊதணும், கொளுத்தணும், நேரம் ஆகும் அவங்களுக்கு ஹீட் ஆகுறதுக்கு. அப்பா அப்பா ஊதி ஊதி ஊதி, அப்பா இப்போ தான் நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அதுக்குள்ளே கணவன் அணைஞ்சிருவாரா, இவங்களுக்கு அணையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். காங்கெல்லாம் அணைஞ்சி இதெல்லாம் போய் காலையில் தான் அவங்களுக்கு உஷ்ணம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். இதை கணவன்மாரும் புரிந்து கொள்ளணும், மனைவியரும் புரிந்து கொள்ளணும்.
மனைவி திட்டக்கூடாது. என்னங்க அதுக்குள்ளே குரட்டை விட்டு தூங்குறீங்க, ஜோகம் பண்ணலாம் என்பதான் அப்படின்னா அவள் ஜோகம் பண்ண முடியாது கணவனுக்கு, தூங்கிடுவார். அதே போல் கணவன் வந்து திடீர்னு மனைவிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. காலையிலே ரொம்ப அன்பாக பேசணும், தேன் ஒழுக பேசணும், சாயந்தரம் ஒரு பூ வாங்கிட்டு வரணும். உடனே மனைவி வந்து என்னங்க சும்மா இன்றைக்கி தான் ரொம்ப அன்பு வலியுது உங்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். ரெண்டு பேரும் ஒருத்தருடைய ஒருத்தருடைய பாலுற தேவைகளுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும். அதாவது உணர்வுள்ளவங்களா, ஓஹோ அவங்க மனசில் இது இருக்குது என்கிறத நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால், அப்போ கணவனோ மனைவியோ தொடுகிறது சில வார்த்தைகள் இதை நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் ஒருவேளை சில காரியம் நீங்கள் கணவன்கிட்ட கேட்கலாம், என்ன உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் கணவன் கேட்கலாம், என்னம்மா உனக்கு ஏன் உனக்கு இஷ்டம் இல்லை சொல்லு அப்படியாங்க. நீங்கள் மனத்தை விட்டு திறந்து பேசும் பொழுது மனைவி சில காரியங்கள் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது. மனைவி ஒருவேளை சொல்லலாம், என்னங்க காலையிலேருந்து எரிச்சல் எரிச்சலாக திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ராத்திரி 10 மணிக்கு திடீர்னு ரொம்ப நல்லவங்களாயிடுறீங்க, எனக்கு பிடிக்கல. அது உடனே கணவன் கோவப்படக்கூடாது, ஓஹோ ஆமாம் எப்படி அது முடியும். இது மனைவிகளுக்கு ரொம்ப உண்மையான பிரச்சனை பாருங்க. காலையிலேருந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சலாயிட்டே இருப்பாங்க, திடீர்னு மனைவிக்கு ஆனால் கணவன் மேலே அன்பு வராது இல்லையா. அப்போ காலையிலேருந்தே நீங்கள் மனைவிட்ட எப்பவுமே சுமூகமாக நடந்து கொள்ளுகிற ஒரு பழக்கத்தில் நீங்கள் வரும்போது மனைவிக்கே அது ஒரு சுலபமான ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கும். இல்லைன்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, மனசுலையாவது திட்டுவாங்க, ஆமாம் இதுக்கு தான் இவர் அன்பு காட்டணும், இதுக்கு தான் இவர் பூ வாங்கிட்டு வருவார். இப்படி இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நீங்கள் இடம் வைத்து கொள்ளக்கூடாது. இன்னும் சில கணவன் சொல்கிறது என்னென்னா, என் மனைவி என்னை அன்பாக பார்த்து சிரிக்கிறது கூட இல்லை அப்படி சொல்கிறாங்க. அது உண்மை தானாமா? நான் நினைக்கிறேன் அது உண்மைன்னு சொல்லி நினைக்க. நிறைய வீட்டில் பார்த்தா மனைவியெல்லாம் சிரிக்கவே மாட்டேங்கிற, ஹஸ்பண்டை பார்த்து ஒரு சந்தோஷமாக சிரிக்க மாட்டாங்க. நான் கூட சில வருஷம் அப்படி தான் ரொம்ப சீரியஸாக இருப்பேன், எங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, என்ன நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. ஆனால் இப்போ நான் முயற்சி எடுத்து சிரிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ நேச்சுரல் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணேன், காலையில் டேபிள் எழுதி வச்சுருவேன் ஹஸ்பண்டை பார்த்து சிரிக்கணும்னு, பார்த்தோடனே ஞாபகம் வரும், அப்புறமா முழிப்பவுடனே சிரிப்பேன் போயிட்டு ஹாப்பிலாம் கொண்டு. அப்படியே கொஞ்சம் என்னடா அது அந்நேச்சுரலாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போ ரொம்ப அது நேச்சுரல் ஆயிடுச்சு, ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ளே வாங்க. கணவனை பார்த்து சந்தோஷமாக ஒரு புன்னகை பூக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக சிரிக்கணும், ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி விளையாடணும், கீச்சங்காட்டணும், கிச்சு கிச்சுன்னணும், ஏமாற்றணும், ஜோக் பண்ணணும். இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்க்கும்போதே ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸை பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கும். என்னங்க இது எங்கே வாங்கிட்டு வரல, அது எங்கே இப்படி பண்ணல, பிள்ளைய நீங்கள் பார்க்கல, அப்படி இப்படின்னா ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி ஆயிடுவீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸோட சந்தோஷமாக படுக்கையில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கம்பேனியன், ஒரு தோழி, இப்படியாங்க அநேக மனைவியும் நடந்து கொள்கிறதே இல்லை. நல்லா ஃப்ரெண்ட்லியாக கணவன்கிட்ட விளையாட்டு காட்டுறதும் சிரிக்கிறதும் விளையாடுறதும் இப்படியாக இருக்கும்போது தான் கணவனுக்கு ஒரு மனைவி மேலே ஒரு விருப்பம், ஒரு பாசம், ஒரு ஆசை வருது. ஒரு மனைவி சொல்கிறாங்க, ஏங்க என்னை தினம் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்டால், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அதனால தான் சொல்கிறாங்க, என்னை ரொம்ப நேசித்தா என்னை தொந்தரவு பண்ணுமா தினம். ஆமாம்மா, இது வந்து கணவனுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லவ். கணவன் வந்து அன்பை வெளிப்படுத்துவது பாலுறவு மூலமாக, ஆனால் மனைவி அதை அப்படி நினைக்கிறது கிடையாது. மனைவியர் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நேரம் கணவனுக்கு வேண்டான்னு சொல்லும்போதும் உங்கள் கணவனுக்கு அது ஏறத்தால் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி. வேண்டான்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், என் மனைவி என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவங்களுக்கு. கணவன் அதை தான் நினைக்கிறாங்க, மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்டை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் இது மாத்திரம் வேண்டாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் அப்படி நினைக்கிறதில்ல. பாருங்கள், ஒருவேளை சில நாட்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் அன்பாக அதை சொல்ல, இல்லைங்க நான் உங்களை நேசிக்கலன்னு நினச்சிக்காதீங்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, தயவுசெய்து நாளைக்கு என்று சொல்லி அப்படி அதை ஒரு பணிவோடும் ஒரு அன்போடு கூட சொல்லி சொல்லுவீங்கன்னா இதில் நீங்கள் நல்லா கட்டி எழுப்பலாம். ஏன் இந்த காரியத்தை நான் அழித்து சொல்கிறேன்னு சொன்னால், அநேக தம்பதியர் வந்து இது நம்மளால் முடியாது, இதில் ரொம்ப பிரச்சனை வருதுன்னு விட்டுட்டதுனால இதில் முன்னேறவே இல்லை இந்த பகுதியில். ஆனால் பிரச்சனைகளோடு கூட அந்த பிரச்சனைகளை தீர்த்து 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 நீங்கள் பாலுற வாழ்க்கையில் வருவீங்கன்னு சொன்னால், நீங்கள் வயசாக 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 அநேக புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இது ஒரு போர்ன்னு நினைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஒரு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.
இன்னும் இன்னும் சந்தோஷமான ஒரு பாலூர வாழ்க்கைக்குள்ளே வருவீங்க. எனக்கு 50 வயசாயிருச்சு இனிமே என்ன அப்படி யாரும் நினைக்கக்கூடாது. 50 வயசில் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. சொல்ல போனால் வயசாக வயசாக ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் சில சண்டைகளெல்லாம் அந்த வயசில் தீந்துடும், பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. இன்னும் வரக இந்த மாதிரி சில சிக்கல்களெல்லாம் நமக்குள்ளே தீர தீர பாலுறவு வாழ்க்கை நமக்கு வயசாக வயசாக குறைபடணுன்ற அவசரம் கிடையாது. பொதுவாக அப்படி ஒரு எண்ணம் அநேகருக்கு, முக்கியமாக மனைவியருக்கு. ரிட்டையர் ஆகிட்டு என்ன வேறு வேலை இல்லை? ஆ, ரிட்டையர் ஆகிட்டு வேறு என்ன வேலை இத்த அப்படி நீங்கள் கேட்டுக்கணும். அதனால் கணவர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே வர்றாங்க. ஐயோ, நான் தான் ரொம்ப இச்சையோடு இருக்கிறேனோ அப்படி. இச்சைன்னு சொல்கிறது கணவன் மனைவிக்கு நடுவில் இச்சைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஆகையினால் நான் இந்த வார்த்தையை சொல்லலாமா, நான் இப்படி பேசலாமா, நான் இப்படி செய்யலாமா, இப்படியெல்லாம் ஒரு தேவையில்லாத பல சந்தேகங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வராதிங்க. நிறைய பேர் சந்தேகம், நான் ஒரு விசுவாசியாக இருக்கனே, அப்படியானால் பாலுறவு வாழ்க்கையில் எனக்கு என்ன கட்டுப்பாடு, நான் எப்படி நடந்து கொள்ள வேணும்? கட்டுப்பாடு வேண்டான்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருமணம் கொடுத்துருக்காரு. அப்புறம் அதில் போய் என்ன கட்டுப்பாடு? கயிறும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. விடுதலையோடு கூட நீங்கள் பாலுற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கடவுள் ஒரு நியமனத்துக்குள்ளே உங்களை வைத்திருக்கார். என்றைக்கு இந்த திருமண வரம்பை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களோ அன்னைக்கு தான் அது உங்களுக்கு பாவமாகுதே வழிய. திருமண வரம்புக்குள்ளாக கணவனும் மனைவியும் ஒத்துக்கொள்ளக்கூடுமானால் எதுவுமே பாவமில்லை. ஆனால் சில பாவமான காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஃபிலிம்ஸ் நிறையா இருக்குது. சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைக்கிறாங்க நம்ம கூட ப்ளூ ஃபிலிம் போட்டு பார்க்கலாமா? வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அதில் நான் பார்க்கலன்னா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல அருவறுப்பான இயற்கைக்கு மாறான காரியங்களெல்லாம் காமிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம் எதுக்கு நமக்கு தேவை? சாராளும் ஆபிரகாமும் 90 வயசில் இன்பம் அனுபவிச்சிருப்பாங்கன்னா நமக்கு அது போதாதா? 90 வயசு வரைக்குமா நம்ம இருக்க போகிறோம்? ஆகையினாலே நம்ம இப்படிப்பட்ட தவறுக்கு போகாமல் நமக்கு நம்மை நமக்குள்ளாக காத்துக்கொள்வோமானால் எதுவுமே தவறு கிடையாது. இரண்டாவதாக கணவன்மாருக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை கணவனுக்கு தான் பாலுறவு தேவையா, மனைவிகளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதா என்று சொன்னால் அப்படி கிடையாது. சிலர் ஒரு ஃபியூன்னு கூட சொல்ல முடியாது, குவைட் சம் நம்பர் எழுதியிருக்கிறாங்க என் கணவனுக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லையே, நான் என்ன செய்கிறது? அப்போ பாருங்கள், எவ்வளவு தூரம் கணவனுக்கு பாலோர வாழ்க்கை தேவையோ அவ்வளவு தூரம் ஒரு மனைவிக்கும் தேவை. ஒன்று கொரிந்தியர் 7வது அத்தியாயத்துக்கு வாங்க. அதில் சில காரியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் உடைய நாட்களிலே கூட இந்த சிக்கல்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடும். பவுல் எழுதி கொண்டே வரும்பொழுது முதலாவது கணவனுக்கு தான் சொல்லுகிறார், மனைவி கல்ல. 3வது வசனத்திலே புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். ஏனென்றால் அவர் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், புருஷன் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஒரு சகோதரி ரொம்ப துக்கப்பட்டாங்க, என் ஹஸ்பண்ட் நான் அப்படி அன்பாக தொட்டால் கூட தொடாதன்னு தட்டி விடுறாரு. அஃப்கோர்ஸ் இந்த தேசத்தில் இல்லை, வேறு ஒரு தேசத்தில். அப்போ நான் நினைக்கும் போது அப்படி கூட சில ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. மனைவியரும் கூட ஹியூமன் பீயிங்ஸ் தான், மனிதர் தான். அவங்களுக்கும் கூட உணர்வுகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட மனைவிக்காக நீங்கள் இந்த விருப்பத்தை நீங்கள் டெவலப் பண்ணணும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் மனைவியோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல அடிப்படையாக இருக்கும். ரெண்டு பேரை இணைக்கிற ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். பாலுறவு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஷேக்கி ஃபவுண்டேஷன், சீக்கிரமாக அந்த குடும்பம் உடைந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்குது என்று சொல்லி சொல்லலாம். ஆகையினால யாராவது நாங்கள் பாலுறவே இல்லை சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொன்னால் தயவுசெய்து அந்த ஒரு அடிப்படை இல்லாத கட்டடத்தை நீங்கள் ரொம்ப நாள் வைக்காதீங்க. சீக்கிரமாக அதுக்கு ஒரு அடிப்படையை நீங்கள் போடுவதற்கு துவங்க வேண்டும். மனைவி இப்படி சில காரியங்களை உங்களிடத்தில் மனசு திறந்து சொல்லும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், என்னுடைய மனைவியுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த காலத்திலே அந்த பிரச்சனை இருந்ததுனால தான் பவுலும் கூட அந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து கணவனும் மனைவியுமாக நடந்து கொள்ள வேண்டும். ஞானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே இருக்கிற பாவங்களுக்கு நீங்கள் இரண்டு பேரும்
அடிமையாகி விடாதபடிக்கு, பிசாசுக்கு அடிமையாகி விடாதபடிக்கு நீங்கள் இதை கவனித்து நடந்து கொள்ளுங்கள். அதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 7:5 நமக்கு தெரிந்த வசனம், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிறாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது. இதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு 2 இடத்துல வேலை செய்யாதீங்க. தயவு செஞ்சு அம்மா வீட்டுக்கு போகிறேன் போய் 1 மாதம் டென்ட் அடிக்காதீங்க. 2 நாள் போனீங்கன்னா உடனே திரும்ப வாங்க. ஏன் அப்படி சொல்லுகிறார்? சாத்தான் ஒருவரை பிரியாது, உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். உபவாசத்தை முடிச்சுட்டு அப்போ பாருங்கள் பவுல் என்ன சொல்கிறாரு, நீ உபவாசம் முடிச்சிட்டா கூட பிசாசு ஒன்று தூண்டி விடுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பால் உறவு இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்கள் தொடராதிங்க. ஏதோ ஒரு சில நாள் உபவாசித்தீங்க ஜோமன்னீங்கன்னு சொன்னால் யாருமே 3 நாளைக்கு மேலே உபவாசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உபவாசித்தா கூட 4 நாள் போகலாம். பவுல் சொல்கிறார் அதுக்கு மேலே நீங்கள் பால் உறவு இல்லாமல் இருக்கக்கூடாது. உபவாசம் முடித்ததும் கூடி வாழுங்கள். ஏன்? உங்களுக்கு விரதத்துவம் கிடையாது, பிசாசு உங்களை தூண்டிவிட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடவுள் கொடுத்த லீகலாக அந்த கொடுத்த காரியத்தை அனுபவிக்கலன்னு சொன்னால் இல்லீகலாக சில காரியங்களை நீங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆகையினாலே கூடி வாழுங்கள். ஆகையினாலே கணவரும் கூட மனைவியும் தவறி போக வாய்ப்பு இருக்கே என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. தவறி போகலாம், ஏன் கூடாது? ஒரு கணவன் அந்த கடமையை செய்யலைன்னா ஒரு மனைவி எவ்வளோ நாள் நான் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாதுன்னு தனக்கு மிஞ்சி எப்படி அவ இருக்க முடியும்? ஆகையினாலே ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள் உண்டா சொல்லுங்க. பரவாயில்ல, அதனால யார் நம்ம எல்லாரும் திருமணமானவங்க. தயவு செய்து நான் யாரும் கேள்வி கேட்கும் போது அதை நீங்கள் ஒரு காரியமாக நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒருத்தருடைய பிரச்சனை அநேகருக்கு இருக்கும், அவங்க தைரியமாக வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தர் தைரியமாக சொல்லும் போது அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அடுத்தாப்புல நீங்கள் வெளியே போய் இவங்க இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க இவங்களுக்கு இருக்கு போல அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் திருமணமானவங்க, நம்மெல்லாம் பொறுப்புள்ளவங்க. ஆகையினால நீங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு கூட நீங்கள் நடந்து கொள்ளணும். வெளியே போய் இவங்க இதை கேட்டாங்க அவங்க அதை கேட்டாங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சொல்லுங்கள். நான் சொல்லுறேன், அதாவது குழந்தை, ஒரு சின்ன குழந்தைய வெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மேலை நாடுகளில் இந்த குழந்தையே கொண்டு போய் அடுத்த ரூமில் போட்டுருவாங்க நர்சரியில். அது எனக்கும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். பிள்ளைகள் நம்மளோடு இருந்து இந்த பேபியாக இருந்து 2 வயசு 3 வயசு இப்படியே நம்ம கூட இருக்க கூட படுத்து வளர்கிறோம், ரொம்ப நல்லது. அப்படியாக இருக்குமானால் நீங்கள் ஒருவேளை உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு தைரியமாக அது தனியாக தூங்கக்கூடிய வயசு வரும்போது அந்த பிள்ளை தனியாக தூங்கலாம். இல்லைன்னா 2 ரூமுக்கு நடுவில் அந்த பிள்ளை எப்போனாலும் வரக்கூடிய ஒரு வாசலை நீங்கள் திறந்து வைக்கலாம். சில சமயங்களில் அதை பூட்டி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் கணவன் ஒருவேளை அதை சட்டை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு ஜன்னல் திறந்திருக்கு, ஒரு கதவு திறந்திருக்குன்னா மனைவியால் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப டென்ஸாக இருப்பாங்க, ஐயோ கதவு திறந்திருக்கு, அங்கே தான் அவங்க கண் இருக்குமே ஒழிய அவங்க மனசு வந்து காரியத்தில் இருக்காது. இதனால் 2 பேரும் ரிலாக்ஸ் பண்ணாதான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இதில் இன்னொரு காரியம் கூட நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப ஹரிபரி ஆகிறதுனால அந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லைங்கிற அந்த காரியத்தையே இன்னைக்கு பார்க்க முடியல. எல்லாமே அவசரமாக முடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த நியமனத்தின்படி நடக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவி வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் ப்ரைவசி இருக்கணும். பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களால ரிலாக்ஸ், எப்போ முழிக்குமோன்னு சொல்லி பிள்ளைய தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆகையினால இதனால் பிள்ளைய தூக்கி நீங்கள் அடுத்தாப்புல போட்டு பூட்டிடணுன்றது இல்லை. இதில் ஒரு வயசு வந்த பிறகும் பிள்ளைங்க அங்கே போகலாம். இல்லைன்னு சொன்னால் பிள்ளைங்க இல்லாத நேரமாக நீங்கள் பிளான் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வீக்கெண்டுக்கு பாட்டிமா தாத்தா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். இப்படியான சில காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணலாம். கட்டாயமாக பிள்ளைங்க தனியாக தான் தூங்கணுன்ற ஒரு அவசரம் கிடையாது. ரெண்டுக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் 2 பேரும் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். பிள்ளைங்க தனியாக தூங்குறதோ கூட தூங்குறதோ ஒரு பெரிய காரியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேட்கணுமா? முடித்து விடலாமா? ஏதாவது இருக்குமானால் நீங்கள் கேளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பேப்பர் வாங்கி நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு போனாலும் பரவாயில்ல. அது எனக்கு இப்படியா சில பல காரியங்களுக்கு எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். பிரதர் வந்து ஜெபம் பண்ணாங்க. பிரதர் பிரதர்
சகோதரர் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, நடைமுறை ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே, அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் சகோதரியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசினீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவரின் மூலமாக கொடுக்கப்பட்ட அத்தனை ஆலோசனைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, நாங்கள் இந்த காரியங்களிலே ஞானமாய் நடந்து கொள்ளும்படிக்கு கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய குடும்ப வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமுள்ள குடும்ப வாழ்க்கையாகவும், ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கையாகவும், எல்லா விதங்களிலும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையாகவும் அமையும்படிக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலகத்தாரை போல அல்ல, அற்ப காரியங்களிலே அற்ப சந்தோஷம் அடைபவர்களாக அல்ல தகப்பனே, உம்முடைய ஆவிக்குள்ளாகவும் அதே நேரத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறபடியினாலே ஆண்டவரே நாங்கள் உலக பிரகாரமாகவும் எல்லாவித சந்தோஷங்களையும் அனுபவித்தவர்களாக, எப்பொழுதும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை அமைத்தவர்களாக நாங்கள் ஜீவித்து வரும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இன்னமாக எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பத்திற்கும் நீர் இப்படிப்பட்ட அனுபவங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமையும் எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி.